शांति आरंभी तुम्हें हेलो கேக்கல சூர்யா பேசுறது கேக் ஓகே நான் ஆரம்பிச்சுறேன் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று நாம் ஃபார்ம்ராஜ் தமிழ்நாடு குழுமத்தின் சார்பில் இன்று ஒரு தொழில்நுட்பம் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தலைப்பு இயற்கை பண்ணையத்தின் முக்கியம் அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபார்மிங் என்ற தலைப்பின் கீழ் நாம் விவாதம் செய்ய இருக்கிறோம் இதில் முதலில் தொழில்நுட்ப செய்தி வழங்கப்படும் பின்னர் கலந்துரையாடல் நிகழும் இந்த நிகழ்ச்சி நாம் ஏன் தேர்வு செய்தோம் என்றால் இயற்கை பண்ணையத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படி என்ற தேவைப்படுகிறது எந்த இயற்கை விவசாயம் இயற்கை பண்ணையம் என்றால் என்ன அதன் முக்கியத்துவம் என்ன எதற்காக இது தேவைப்படுகிறது அதாவது இயற்கையிலே நாம வந்து இப்போது சுற்றுச்சூழல் மாசுபட்டு பாதிப்பு ஏற்பட்டு அதனால் பல்வேறு தொல்லைகள் வருகின்றன எனவே சுத்தமான உணவு உட்கொள்வது மிக முக்கியமாக இருக்கிறது சுத்தமான உணவு என்பது விவசாயத்தில் தான் இருக்கிறது எனவே பண்ணையத்தில் விவசாயத்தில் நாம் நமது பங்களிப்பு என்ன என்பது பற்றியும் எந்த விஷயங்கள் தொடர்பாகவும் அதை எவ்வாறு நாம் அந்த நமது இயற்கை பாழ்பட்ட இயற்கை உணவுகளை எப்படி சரி செய்வது எவ்வாறு நல்ல ஆரோக்கியமான உணவு உட்கொள்வது என்ற விவரங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இன்றைய தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த இன்றைய தலைப்பை நம்மிடையே விவாதிப்பதற்காக திருமதி டாக்டர் சாந்தி சிவகுமார் அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள் இவர் ஒரு வேளாண் பட்டதாரி ஆவார் இவர் வேளாண்மை ஆலோசகராக பணிபுரிந்து வருகிறார் ஒரு நல்ல இயற்கை ஆர்வலர் மேலும் இவரை நான் வந்து இயற்கை விவசாய தீவிரவாதி என்று அழைப்பது உண்டு ஸோ அந்த அளவுக்கு விவசாயத்தில் ஈடுபாடு கொண்ட ஒரு நல்ல அருமையான நபர் நல்ல அன்பு சகோதரி அவர்கள் இன்று தொழில்நுட்ப செய்தி வழங்கி விவாதிக்க வருகிறார்கள் மேலும் நமக்கு இந்த ஜூம் மேடையை வழங்கி இந்த தகவல்கள் நாம் பேசும் தகவல்கள் விவசாயிகளை சென்று அடையவும் இதர பட்டதாரிகளை சென்று அடையவும் இதற்கு நமக்கு மேடை அமைத்து உதவி செய்வது திருமதி சூர்யா நர்மதா என்ற கோவை ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் தலைவர் ஆவார் கோவை ஃபவுண்டேஷன் என்பது சென்னையில் இருந்து செயல்படுகிறது இவரும் ஒரு தோட்டக்கலை முதுகலை பட்டதாரி ஆவார் இவர் அக்ரி ஆர்பிட்ரேஷன் பணியும் மேலும் பண்ணை ஆலோசகர் பணியும் செய்து வருகிறார் இவர்கள் மத்தியில் நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது மிக்க மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது எல்லோரும் இதை பார்த்து பயனடையுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த முதலில் வந்து இந்த தகவல்கள் நமக்கு பரிமாறப்படும் அதை அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து கேட்டுக்கொண்டு அதன் பிறகு தலைவர் தகவல்கள் அனைத்தும் வழங்கிய பின்னர் நமது கேள்விகளையும் விவாதங்களையும் தொடரலாம் என்ற தகவலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் திருமதி சாந்தி சிவகுமார் அவர்களை பேச அழைக்கிறேன் வணக்கம் சார் சார் கேக்குதுங்களா கேக்குது இன்னைக்கு இந்த டாபிக் இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமான டாபிக்கா நான் நினைக்கிறேன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபார்மிங் பசுமை புரட்சிக்கு பின்பு பசுமை புரட்சிக்கு முன்பு அப்படின்னு ரெண்டு காலகட்டமா எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து பசுமை புரட்சி ஒரு தேவையில்லாத விஷயம் அதனாலதான் நம்ம இவ்வளவு பாதிப்புகளை சந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா அன்றைய காலகட்டத்துல 60களில் வந்து ஒரு பஞ்சம் இருந்த சமயத்துல பசுமை புரட்சி இல்லை அப்படின்னா குறைந்தது ஒரு 30% பாப்புலேஷன் மக்கள் தொகை வந்து பசியும் பட்டினியுமாக இறந்திருப்பாங்க இதுதான் உண்மை
விவாதிக்கலாம் இருக்கிறவங்க உங்களோட மைக்க வந்து மியூட் பண்ணிக்கோங்க நடுவுல டிஸ்டர்ப் பண்ண வேணாம் எண்ட் ஆஃப் தி செஷன் நம்ம வந்து எந்த சந்தேகம் இருந்தாலோ இல்ல ஏதாவது விடுபட்டு போயிருந்தாலோ அதை பத்தி நம்ம பேசலாம் இப்ப நான் ஷேர் பண்ணி natural farming the violence of the green revolution na modalliye sonna maadhiri andriya kala kattathila pasumai purachi avasiyamaana ondru aana todandu 60 aandu kaalam oru irandu thalaimurai vivasayigal inda pasumai purachila irunda fertilizers poochikolligal தலைக்கொல்லிகள் இதெல்லாம் தொடர்ந்து உபயோகப்படுத்துறதுனால என்னென்ன கெடுதல்கள் நம்ம சொசைட்டிக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு இதை மட்டும் பாதிக்கல ஹியூமன்ஸை மட்டும் பாதிக்கல இல்லை ஃபார்மிங்கை மட்டும் பாதிக்கல இந்த கிரீன் ரெவல்யூஷன் ஒட்டுமொத்த உலகையும் சுற்றுச்சூழலையும் தலைகீழா புரட்டி போட்டிருக்குன்னே சொல்லலாம் ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்ஸா நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம் எதற்காக நேச்சுரல் ஃபார்மிங் நமக்கு தேவை இன்னைக்கு வந்து ஒரு பெஸ்டிசைடோ இல்ல ஃபெர்டிலைசரோ நம்ம உபயோகப்படுத்தும் போது ஒரு மாஸ்க் போடாம நம்ம வந்து உபயோகப்படுத்தவே முடியாது ஒரு ஒரு செடிக்கு நம்ம வந்து பூச்சிக்கொல்லி அடிக்கும் போதே நம்ம மாஸ்க் போட்டுட்டுதான் பண்ண போறோம் அப்படின்னா அதை எப்படி நம்மளால சாப்பிட முடியும் சோ இங்கேயே வந்து அந்த கேள்வி வந்துருது நேச்சுரல் ஃபார்மிங் எவ்வளவு அவசியம் ஒரு கெமிக்கல் கன்வென்ஷனல் ஃபார்மிங்ல இருந்து நேச்சுரல் ஃபார்மிங்க்கு நம்ம ஏன் மாறணும் லாஸ் ஆஃப் சாயில் ஃபெர்டிலிட்டி ஒரு மண் வளமா இருந்தா மட்டும்தான் அதுல இருந்து வரக்கூடிய பயிர்கள் வந்து வளமா இருக்கும் அதுல இருந்து வரக்கூடிய மகசூல் நிறைவானதா இருக்கும் தொடர்ந்து இந்த கெமிக்கல்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருந்ததுனால மண்ணோட வளம் வந்து டோட்டலா வந்து செதஞ்சு போயிடுச்சுன்னே சொல்லலை அதுல இருக்கக்கூடிய உயிரினங்கள் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எல்லாமே இறந்து போயிடுச்சு அதனால அந்த மண்ணோட வளமே இன்னைக்கு வந்து உழவனோட உற்ற நண்பன் சொல்லக்கூடிய மண்புழுக்கள் இன்னைக்கு இருக்கான்னு பார்த்தா பொதுவா கன்வென்ஷனல் ஃபார்மிங் நடக்கக்கூடிய இடங்கள்ல அந்த மண்புழுக்கள் இருக்கிறதே இல்லை தொடர்ந்து அதுல உப்பை கொட்டிட்டே உப்புன்னு சொல்றது ஃபெர்டிலைசர்ஸ் தொடர்ந்து உப்பை கொட்டிட்டே இருக்கிறதுனால அந்த மண் வந்து கெட்டித்தன்மை அடைஞ்சு அதோட சாயில் ஃபெர்டிலிட்டியே போகிறதுனால அங்க மண்புழுக்களோ ஒரு வேற எந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸுமே இருக்கிறது இல்லை அதனால பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து ஃபெர்டிலைசர்ஸ் ஆட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு ஒரு தடவை போடுற ஃபெர்டிலைசர்ஸ் வந்து அந்த தேவையான அந்த கிராப் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் வந்து வேஸ்டா அந்த நிலத்திலேயே படிச்சுக்கிட்டு ஸோ அதிகமான ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்றோம் அதனால ஃபெர்டிலைசர் மண்ணோட வளம் வந்து குன்றி இருக்கு அதே மாதிரி எரோஷன் ரொம்ப நாள் வந்து தொடர்ந்து ஒரு கிராப்பே யூஸ் பண்றதுனால அந்த மண் வந்து எரோடாக ஆரம்பிச்சிடும் காலப்போக்கில் இதுதான் இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு இது வந்து அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அந்த மண் வளம் நல்லா இருந்தாதான் வேர்கள் வந்து பூமியில வந்து நல்லா படரும் அதே மாதிரி அந்த தண்ணிய வந்து உறிஞ்சி வச்சுக்கக்கூடிய தன்மை வந்து மண்ணுக்கு நல்லா இருக்கும் தொடர்ந்து கெமிக்கல்ஸ் போட்டதுனால மண் இறுகி போயிட்டு அதோட ஸ்ட்ரக்சரே ஒரு நிலத்தோட அமைப்பே தன்மையே மாறி போனதுனால அந்த தண்ணி உறிஞ்சி இது அமைப்புமே மண்ணுக்கு வந்து கெட்டு போயிடுச்சு இதுதான் இந்த பிக்சர்ல நம்ம பாக்குறோம் மண் வந்து நல்லா வளமா போரஸா இருந்தா மட்டும்தான் அந்த வேர்கள் வந்து நல்லா ஊடுருவி போய் தண்ணும் அதுக்கு தேவையான சத்துக்களை மண்ல இருந்து எடுக்க முடியும் இறுகி போனதுனால அந்த வேர்கள் வந்து ஊடுருவதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியே மண்ணுக்கு வந்து செதஞ்சு போயிருக்கும் வாட்டர் மண் வளம் நிலவளம் நீர்வளம் நீர்வளமும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல அடி 1000 அடிக்கு மேல கூட இன்னைக்கு வந்து போர்வெல் போடுறவங்க இருக்காங்க
இப்போ நம்ம நீரும் வந்து தொடர்ந்து நம்ம விவசாயத்துக்கு தண்ணி எடுத்துட்டே இருக்கிறதுனால நீர் வளமும் ரொம்ப குன்றி போயிருக்கு. ரீசெண்டா வைரலா ஒரு வீடியோ வர்றத பார்த்து நிறைய பேர் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கதைகள்ல தான் நம்ம கேட்டோம், காக்கா வந்து தண்ணி தண்ணியில கல்லு போட்டு குடிச்சத கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இதுதான். இன்னைக்கு வந்து தண்ணி வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 20 ரூபாய் கொடுத்து வெளியே போனா தண்ணி வாங்கி குடிச்சுக்கிறோம், மற்ற உயிரினங்கள்லாம் என்ன பண்ணும்? சோ நம்ம தண்ணியும் வந்து சேமிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கும். இந்த தொடர்ந்து இந்த 60 ஆண்டு காலமா நிறைய கெமிக்கல்ஸையும் பெஸ்டிசைட்ஸையும் போட்டதுனால நீர் வளம் குன்றுந்ததோடு மட்டும் இல்லாம பொல்யூட் ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு. எந்த அளவுக்கு நம்ம கிட்ட நீர் வளம் அதிகமா இருக்கோ, நீர் வளம் அதிகமா இருந்தாதான் நம்ம பயிர்களை வந்து செய்ய முடியும், பசுமையான ஒரு உலகத்தையும் படைக்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு சீஸ்னல் மழை மாதம் மும்மாறி பொழிந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட காலம் போயிட்டு இன்னைக்கு என்னைக்கு எப்போ மழை வரும்னே தெரியாம இருக்கு. இன்னைக்கு இந்த சமயத்துல இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இந்த தடவை மழை வந்து தவறாம பொழிஞ்சிருக்கிறதா ஒரு கணக்கு இருக்கு. இது என்னன்னா நிறைய பொல்யூஷன் இல்லாததுனால, நிறைய நம்ம வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணாதால, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஷட் டவுன்ல இருந்ததுனால கரெக்டான டைம்ல இந்த தடவை மழை பொழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. பட் குளோபல் வார்மிங் நம்ம இதோட தீமைகளை தொடர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். அமேசான் காடுகள் பத்தி எரிஞ்சது, அமெரிக்கால இருக்கிற காடுகள் பத்தி எரியறது, டோட்டல் டெம்பரேச்சர் அதிகமாயிருக்கிறது, இதெல்லாமே வந்து தொடர்ந்து இந்த பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணும் போது நம்ம நிலத்துல இருந்து வெளியாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற வாயுகள்னால நிகழ்ந்திருக்கு, நிகழ்ந்து கொண்டே இருக்கு. பயோடைவர்சிட்டி, ஒரு ஃபார்மர், இந்த உலகம் வந்து பல்லுயிர்களால் நிறைந்தது, மனிதனுக்கானது மட்டுமே கிடையாது. ஒரு ஃபார்மர் வந்து தன்னோட வயல்ல ஒரு பூச்சியை பார்த்துட்டாருன்னா அது அந்த பூச்சியினால ஒரு எக்கனாமிக் லாஸ் இருக்கா அப்படிங்கறத வந்து யோசிக்கிறது கிடையாது. ஒரு 2-3 பூச்சியை பார்த்துட்டாலே தனக்கு வந்து லாஸ் ஆயிடும், தன்னோட பயிர்கள் வந்து வீணா போயிடும் அப்படின்னு சொல்லி உடனே பெஸ்டிசைட்ஸ்க்கு போயிடுறாங்க. இந்த பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா நன்மை செய்யற பூச்சிகளும் இறக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ நம்ம வயல்ல பார்த்தோம்னா பொதுவா டிராகன் ஃபிளைஸ், இந்த மாதிரி நன்மை செய்யக்கூடிய லேடி பேர்ட் செய்யக்கூடிய தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கலாம். இதை விட நன்மை செய்யற பூச்சிகள் அதிகமா இருக்கும்போது நம்ம பெஸ்டிசைட்ஸ் தெரிஞ்சுக்கவே இல்லை, ஆனா ஃபார்மர்ஸ் அதை செய்யறது கிடையாது. அதுவும் குறிப்பிட்ட அளவுல பரிந்துரைக்கப்பட்ட அளவுல தான் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பூச்சிகளை நம்பி இருக்கக்கூடிய பறவைகள், பறவைகளுக்கு உணவு இல்லை, அப்படியே இந்த செத்து போன பெஸ்டிசைட்ஸ்னால செத்து போன பூச்சிகளை சாப்பிடும் போது பறவைகளும் வந்து இறந்துடுது. அதனால பறவைகளோட எண்ணிக்கையும் இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த சைக்கிள், இந்த உணவு ஒவ்வொரு இடத்துல நம்மளால இந்த கிரீன் ரெவல்யூஷன்ல அறுபட்டு உணவு சங்கிலியை நம்ம மறுபடியும் கொண்டு வரணும்னா கண்டிப்பா நேச்சுரல் ஃபார்மிங்குள்ள வந்தா மட்டும்தான் நம்மளால முடியும். பெஸ்டிசைட்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு வயல்ல வந்து ஒரு பூச்சி மருந்து ஒரு பூச்சிக்கொல்லிய தெளிக்கிறாங்க அப்படின்னா நம்மளால கண்டிப்பாக முடியாது. குறைந்தது 10 மீட்டர் தூரத்துக்கு அப்புறம் நம்ம தள்ளி போனா மட்டும்தான் அதோட இல் எஃபெக்ட் வந்து நம்ம தப்பிக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை வந்து பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து நம்ம பெஸ்டிசைட்ஸ் யூஸ் கந்தசாமி சார், தேங்க்யூ. பிரீடிங் ஆஃப் ரெசிஸ்டன்ட் ஸ்பீஷியஸ், ஒரு ஒரு 3 மாசத்துக்கு முன்னால எல்லாரையும் பயம் காட்டின ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா லோக்கஸ்ட் நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயமாவே இருந்தது. இது வந்து புது விஷயம் கிடையாது. கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த லோக்கஸ்டோட பாதிப்புகள் நிறைய இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எல்லாரையும் ஒரு பயம் காமிச்சிடுச்சு இந்த லோக்கஸ்ட். இந்த லோக்கஸ்ட் மாதிரியான ஒரு ரெசிஸ்டன்ட் ஸ்பீஷியஸ் எதனால உருவாகுதுன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஒரு பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்து அதை தாங்கி வளரக்கூடிய அடுத்த ஜெனரேஷனை அது உருவாக்கிடுது.
சோ தொடர்ந்து நம்ம பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ண இந்த மாதிரியான ரெசிஸ்டன்ட் ஸ்பீஷியஸ் நிறைய உருவாகிட்டு இருக்கு. இந்த லோக்கஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு இரவுலயே வந்து ஒரு ஏரியாவே காலி பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கு பயங்கரவாத தன்மை நிறைந்ததாவே இருந்தது. பூச்சிகள் இந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு நமக்கு ரொம்ப பயம் காட்டின ஒரு விஷயம் இந்த லோக்கஸ்ட். நம்ம சாப்பிடுற உணவு, ஃபார்மிங் எதுக்கு பண்றோம், விவசாயம் எதுக்கு பண்றோம்னா உணவுக்காக மட்டும்தான் நம்ம விவசாயம் பண்றோம். சோ சாப்பிடக்கூடிய உணவு வந்து சத்துள்ளதா ஆரோக்கியமானதா நமக்கு கிடைக்குதான்னா கண்டிப்பா கிடையாது. நம்ம இந்த ஃபார்மிங்ல விவசாயத்துல உபயோகப்படுத்துற அந்த பெஸ்டிசைட்ஸோட ரெசிடியூஸ் கண்டிப்பா நம்ம ஃபுட்ல இருக்கு. பொதுவாவே ஒரு கோட்பாடு இருக்கு, ஒரு பெஸ்டிசைட்ஸ்னா குறைந்தது ஒரு 10 நாளுக்காவது அந்த இதை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அந்த மாதிரி வந்து பண்றாங்களான்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாரும் பண்றது கிடையாது. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போக போதுன்னா இன்னைக்கு பூச்சி மருந்து அடிச்சு ஹார்வெஸ்ட் பண்ற ஃபார்மர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து அவங்க அறியாமையில பண்றாங்க, வேணும்னே யாரும் பண்ண போறது கிடையாது. இவ்வளவு பாதிப்புகள் அது கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சா எந்த ஒரு விவசாயியும் இந்த அளவுக்கு வந்து பூச்சிக்கொல்லியை வந்து உபயோகப்படுத்தவே மாட்டாங்க. ஒரு ஆப்பிள் வந்து நம்ம வந்து ஆப்பிள் எடே கீப்ஸ் டாக்டர்ஸ் அவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்பிளே நம்ம வந்து ஹெல்த்துக்காக சாப்பிட்றோம், அந்த ஆப்பிள்ல வந்து எவ்வளோ ரெசிடியூஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. இன்னும் பல காய்கறிகள் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் மாதிரியான காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாலே பெஸ்டிசைட்ல முக்கி வந்து பேக் பண்ணுறதோ, இல்லை கிரேப்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே பெஸ்டிசைட்ஸில் வந்து முக்கி ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. பசுமை புரட்சியோட இன்னொரு பாதிப்பு பார்த்தீங்கன்னா கேஷ் கிராப்ஸ் பணப்பயிர்கள். எந்த மலைப்பகுதியில போனாலும் நம்ம வந்து நான் பொதுவாக டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் போகும்போது இந்த கிரீனிஷ் இந்த டீ எஸ்டேட்லாம் பார்த்தா ரொம்ப ஆசையா இருக்கும், பசுமையா இருக்கும். ஆனா அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. அங்க இருந்த பல அடி உயரமான பல மரங்களை இழந்து அழிச்சிட்டு தான் இந்த மாதிரியான கேஷ் கிராப்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால என்ன பாதிப்பு இருக்கும், நமக்கு வந்து டீ கிடைக்குது, இந்த மாதிரி மலைகள்ல இருக்கக்கூடிய மரங்களை அழிச்சாதானே நமக்கு வந்து டீ காஃபி இந்த மாதிரியான கேஷ் கிராப்ஸ் எல்லாம் இது பண்ண முடியும், நமக்கு டீ காஃபி எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற கேள்வி வரும். பட் இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உயர்ந்த மரங்கள் இருந்தா மட்டும்தான் அது மேகங்களை தன்பால் ஈர்த்து மழையை வந்து நமக்கு கொண்டு வந்து தர முடியும். இப்ப அந்த மாதிரி உயரமான மரங்கள் எல்லாம் அழிச்சிட்டு ஒரே மாதிரியான கிராப் அந்த மலைகள்ல வந்து தொடர்ந்து பல வருடங்களா வந்து டீயும் காஃபியும் மட்டும் இருக்கிறதுனால அது நிறைய பெஸ்டிசைட்ஸ் வந்து எக்கச்சக்கமா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டீ எடுத்துக்கிட்டோம்னா 24 விதமான பெஸ்டிசைடல் ரெசிடியூஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதை நம்ம தெரியாமையே நிறைய பேருக்கு டீக்கு வந்து அடிமையாவே இருக்கும். காலையில எழுந்த உடனே டீயோ காஃபியோ குடிச்சாதான் அன்னைக்கு நாளே தொடங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணவு பழக்கத்துல ஒரு உணவு கலாச்சாரத்துக்கு நம்ம மாறி போயிருக்கோம். இதுக்கு பின்னால இவ்வளவு விஷயம் இருக்கு. அங்கிருந்து மலைகள்லாம் அழிஞ்சதுமே வந்து இந்த குளோபல் வார்மிங்க்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ஆட் கூட வருது, ஆக்ட்ரஸ் நதியா நடிக்கிறாங்க. நீங்க வந்து காய்கறிகளை வந்து கழுவிட்டு சாப்பிடுங்க, அந்த குறிப்பிட்ட ஒரு பிராண்ட் நேம் சொல்லி இது மூலமா கழுவினீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ் அண்ட் இந்த கொரோனா மாதிரியான வைரஸ் எல்லாம் அழிஞ்சிடும். நிஜமாவே அந்த மாதிரியான ஒரு கிளீனிங் ஒரு பொருளை வச்சு கழுவும் போது அந்த பெஸ்டிசைட்ஸ் வந்து அழிஞ்சிடுமா? கண்டிப்பா அழியாது. ஏன்னா அது ஊடுருவி காய்களுக்கு உள்ள இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய பெஸ்டிசைட்ஸ் நம்ம எப்படி வந்து கழுவுறது மூலமா நம்ம இது பண்ண முடியும்? ஒரு சில டிப்ஸ் இருக்கு. இருந்தாலும் கூட நம்ம நிறைய உணவுப் பொருட்களை வந்து இன்னைக்கு சாலடா சாப்பிடுங்க, ஃப்ரூட் சாலடா சாப்பிடுங்க, இல்லை வெஜிடபிள் சாலடா சாப்பிடுங்க, கீரைகளை சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம். இப்போ இந்த ரெசிடியூஸ் அதுக்குள்ள இருக்காது, நம்ம எப்படி வந்து வெளியேற்ற போறோம்? தொடர்ந்து பெஸ்டிசைட்ஸையும் கெமிக்கல்ஸையும் யூஸ் பண்றதுனால வர ரெசிடியூஸை நம்ம எப்படி வெளியேற்ற போறோம்? அதுக்கு ஒரே வழி நேச்சுரல் ஃபார்மிங் தான். இது இப்போ நான் தொடர்ந்து சொன்னது சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்ட மாசு, நம்ம கன்சியூமர்ஸ்க்கு ஏற்பட்ட மாசு, கன்சியூமருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை பத்தி சொன்னேன். இப்போ இந்த கெமிக்கல் ஃபார்மிங்னால என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஃபார்மர்ஸோட எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது. தொடர்ந்து அவங்க வந்து கடையில இருந்து தான் எல்லா பொருளுமே வாங்குறாங்க. விதைகள்ல இருந்து மெனியூஸ்ல இருந்து பெஸ்டிசைட்ஸ் அது எல்லாமே கடைகள்ல வாங்குறதுனால அவங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாகுது. எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிறதுனால பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த
என்ன ஈல்ட் வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி ரேட் வந்து அதிகமா கொடுக்கறாங்க. பட் ஃபார்மர்ஸ் வந்து அந்த அளவுக்கு அவங்க செலவு பண்ண அளவுக்கு அவங்களுக்கு லாபம் கிடைக்குதான்னு பார்த்தா அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கல. எக்ஸ்பென்சஸ் அதிகமாகறதுனால அவங்களால லாபம் எடுக்க முடியறதில்ல. தொடர்ந்து வந்து ஃபெர்டிலைசர்ஸ் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றதுனால நீர்ப்பாசனம் அதிகமா தேவைப்படுது. ஸோ நீர்ப்பாசனம் அதிகமா தேவைப்படும் போது அந்த நீரோட வளமும் வந்து நம்ம கிட்ட குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் வந்து ஜென்ரலான ஹெல்த் ஐ மீன் என்வரான்மெண்ட்ல என்னென்ன ஹசார்ட்ஸ் இருக்கு, ஃபார்மர்ஸ்க்கு என்ன கஷ்டம் இருக்கு, இந்த மாதிரி பேசணும். ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நம்ம தொடர்ந்து எல்லாரும் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்கன்னு சொல்லி வலியுறுத்துறது நமக்கு வரக்கூடிய முக்கியமா ஹியூமன் பீயிங்ஸ் வரக்கூடிய ஹெல்த் ஹசார்ட்ஸ்னாலதான். என்ன மாதிரியான ஹெல்த் ஹசார்ட்ஸ் எல்லாம் வருதுன்னா, ஒரு காலத்துல கேன்சர் எங்கயோ யாருக்கோ ஒருத்தருக்கு தான் நம்ம அந்த பாதிப்பை பார்த்துருப்போம். இன்னைக்கு ரொம்ப நெருங்கின சர்க்கிள்லேயே இன்னைக்கு நிறைய பேர் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு நான் வசிக்கக்கூடிய என்னோட தெருலையே கிட்டத்தட்ட ஒரு 4 கேன்சர் டெத் போன வருஷத்துல. ஸோ இந்த மாதிரி இந்த கேன்சர் மாதிரியான கொடிய நோய்கள் எதனால வந்தது, பல காரணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் இந்த ரசாயனங்களும் பூச்சிக்கொல்லிகளும் தான் ஒரு பெரும் முக்கிய காரணமா இருக்கணும் இல்ல இருக்கு. இது மட்டும் இல்ல, எண்டோசல்ஃபான் மாதிரியான பெஸ்டிசைட்ஸ் உபயோகப்படுத்துறதுனால பிறந்த குழந்தைகள், பிறக்க போற குழந்தைகள் ரொம்ப மூல வளர்ச்சி இல்லாம, நியூரோடாக்சின் ப்ராப்ளம்னால மூல வளர்ச்சி இல்லாம, ஆட்டிசம் குழந்தைகளா, உடல் உறுப்புகள் சரியா வளராம பிறந்த பல குழந்தைகள் இன்றும் நம்மளோட கேரளால காசர்கோட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க. இது மட்டும் இல்ல, சிஞ்சென்டா மான்சாண்டோ கம்பெனில இருந்து வந்த வீடிசைட் ரவுண்ட் அப் மூலமா அதுதான் முக்கியமான கேன்சர் காசிங் ஏஜென்ட் அப்படின்னு அந்த ரவுண்ட் அப்ப வந்து கலைக்கொல்லிய வெளிநாடுகள்ல தடை பண்ணிருக்காங்க. ஆனா இந்தியா மாதிரியான நாடுகள்ல இன்னும் தடை பண்ணாம இருக்காங்க. இதனால கேன்சர் அதிக அளவுல பாதிச்சுட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப அமுதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் சொன்னா தாய்ப்பால சொல்லுவாங்க, கலப்படம் இல்லாத அது தாய்ப்பால்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தாய்ப்பால்ல கூட டிடிடின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பெஸ்டிசைடோட ரெசிடிவ் இருக்கிறதா சொல்ற அந்த கருவுற்று இருக்கிற தாய்மார் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கே தெரியாம தாய்ப்பால் மூலமா அடுத்த ஜெனரேஷன் குழந்தைங்களுக்கு தன்னை அறியாம அந்த பெஸ்டிசைட கொண்டு பேசிருக்காங்க. ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு ஒரு அமுத ஊட்டன்னு நினைச்சிட்டு பாய்சனை ஊட்டக்கூடிய ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு நம்ம இருக்கோம். இதெல்லாம் நான் சொன்ன அக்யூட் டிசார்டர்ஸ். அக்யூட் டிசார்டர்ஸ் மட்டுமே இல்லாம ஒரு ஃபார்மர் வந்து ஒரு பெஸ்டிசைட வந்து அந்த பயிருக்கு தெளிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, ஒரு பூச்சிக்கொல்லியை தெளிக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு தலைவலி, கண் எரிச்சல், வாந்தி, மயக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். சில பேர் வந்து தொடர்ந்து அதை சுவாசிக்கிறதுனால நிறைய ஃபார்மர்ஸ்க்கு ஏன் வந்து நமக்கு இத்தனை உடல் உபாதைகள் வந்ததுன்னே தெரியாம இருக்கிற ஃபார்மர்ஸ் இருக்காங்க. இது நாளடைவுல இறப்பு கூட வந்து சாத்தியமாக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி பெஸ்டிசைட் ரெசிடியூஸ் நம்ம சாப்பிடும் போது அக்யூட் கேன்சர், ஒரு கேன்சர் பேஷண்டோட ஒரு போட்டோகிராஃப் தான் இது. அண்ட் தென் முதல்ல சொன்ன மாதிரி தாய்ப்பால்ல கூட இன்னைக்கு வந்து டிடிடி இருக்கு. தொடர்ந்து நமக்கு வந்து ஃபார்மர்ஸ் வந்து அறியாமையினாலதான் பண்றாங்க, தெரிஞ்சே வந்து யாருமே எந்த தவறும் பண்றதில்ல. அவங்க வந்து வேற எந்த ஆல்டர்னேட்டிவ் இல்லை, எனக்கு வந்து நான் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கான பெனிஃபிட்டை நான் எடுக்கணும்னு நினைக்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக யோசிக்கிறது வந்து ஃபெர்டிலைசர்ஸையும் பெஸ்டிசைட்ஸையும் தான். ஸோ அதுக்கான மாற்றுகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. இதுக்கான தொடர் முயற்சிகளை பார்த்தீங்கன்னா இது வந்து நியூரோ செல்ஸை வந்து பாதிக்குது. இன்னைக்கு வந்து பீஸ், தேன் ரொம்ப அற்புதமான ஒரு உணவுப் பொருளாக நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். நிறைய சேட் ப்ரோக்ராம்ல கூட தமிழ்நாடு அக்ரி கிராஜுவேட்ஸ் குரூப்ல இருக்கக்கூடிய சேட்ல கூட தேனை பத்தி நிறைய விஷயம் பேசணும். எல்லாருமே தேன் ஒரு அற்புதமான உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு மருந்து சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா நிறைய மருந்துகள் வந்து தேன்ல குழச்சு கொடுக்க சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு ஆராய்ச்சியில பாத்தீங்கன்னா எல்லா விதமான தேன், அது எந்த தேனா இருந்தாலும் சரி, மலை தேனோ, கொம்பு தேனோ, முருங்கை தேனோ, எந்த தேனா இருந்தாலும் சரி, அந்த தேன் நம்ம சாப்பிடுற தேன்ல 70% கெமிக்கல் ரெசிடியூஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு தேன் ஈக்கள் பெருமளவுக்கு வந்து இறந்து போயிட்டு இருக்கு. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த பெஸ்டிசைட்ஸ். தேன் வந்து தேன்
தேனீக்கள் வந்து தேனை எடுக்கிறதுக்காக பல கிலோமீட்டர் தூரங்கள் போய் தேனை எடுத்துட்டு வரும்போது அதுக்கு தன்னோட வழி மறந்து போயிடுச்சுன்னா அது எப்படி தேனை கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்கும்? அது ஏன் மறந்து போகுதுன்னு பாத்தீங்கன்னா அதோட நியூரான்ஸ் அதோட மெமரி லாஸ் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த பெஸ்டிசைட்ஸ் இருக்கு. அண்ட் ஜிஎம்ஓ சீட்ஸ், நிறைய பேர் வந்து ஜிஎம்ஓ சீட்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன்னைக்கு வந்திருக்கிற இளைஞர்கள் வந்து நிறைய பேரு இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க பேசக்கூடிய விஷயம் வந்து ஜிஎம்ஓ, நிறைய பேர் தெரியாம பேசுறாங்க ஜிஎம்ஓ சீட்ஸ், எல்லாமே ஜிஎம்ஓ சீட்ஸ் கிடையாது, ஹைபிரிட் சீட்ஸும் அவங்க தவறுன்னு சொல்றாங்க. ஹைபிரிட் சீட்ஸ் வந்து எந்த விதத்திலையும் தவறு கிடையாது, ஜிஎம்ஓ சீட்ஸ் தான் லேப்ல வச்சு ஒரு அனிமல் அண்ட் பிளான்ட் செல்ஸ் வந்து பிரீட் பண்ணி கொண்டு வர அந்த மாதிரியான ஜிஎம்ஓ சீட்ஸ் நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும். அது மாதிரி என்னென்ன கிராப்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா காட்டன், கத்திரி, கடுகு, ஸ்வீட் கார்ன், ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பயிர்கள் மட்டும்தான் ஜிஎம்ஓ சீட்ஸ் இருக்கு. அதுலயும் இந்தியால வந்து இன்னும் வந்து பிரிஞ்சாலுக்கு வந்து இன்னும் பர்மிஷன் கொடுக்கல. ஸோ நீங்க எல்லா ஹைபிரிட்ஸையும் வந்து ஜிஎம்ஓன்னு நினைச்சிட்டு தவறா ஒரு பிரச்சாரமோ இல்ல தவறா மத்தவங்க கிட்ட சொல்றதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம டாபிக்கு தேவையில்லாத விஷயமா இருந்தாலும் கூட இந்த தெளிவை வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அதே மாதிரி நாட்டு விதைகள் வந்து நமக்கு கண்டிப்பா தேவை. அந்த சமயத்துல ஹைபிரிட்ஸ் வந்து தேவையில்லாத விஷயமும் இல்லை, அதனால நமக்கு எந்த ஆபத்தோ வரப்போறது கிடையாது. மான்சாண்டோ போன்ற அந்த கம்பெனி வந்து பால்வாம் அட்டாக்ல இருந்து காப்பாத்துறதுக்காக ஒரு காட்டன் பிரீட ஜிஎம்ஓ பிரீட் கொண்டு வந்தாங்க, அதனால எத்தனையோ விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்ட கதை நமக்கு தெரியும். ஸோ இந்த இந்த மான்சாண்டோ இன்னைக்கும் சிஞ்சென்டா அண்ட் மான்சாண்டோ சேர்ந்துதான் சில இந்த பிரிஞ்சால் வந்து இங்க ஜிஎம்ஓ பிரிஞ்சால கொண்டு வர்றதுக்கான பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதை வந்து தடை செய்யணும் அரசாங்கத்திடம் இருக்கு. மக்களுக்கு வந்து இது இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா இருக்கணும். இந்த ஜிஎம்ஓ சீட்ஸ் குறிப்பா பிரிஞ்சால்ல வந்து கொண்டு வர போறாங்க, அதை வந்து நம்ம சாப்பிடாம தவிர்த்தாலே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்டெரக்டா நம்மளால தவிர்க்க முடியும். ஹனிபீஸ் நான் முதல்ல சொன்னதுதான், பெஸ்டிசைட்ஸ்னால ஹனிபீஸ் நிறைய இறக்குது. ஹனிபீஸ் இறக்குறதுனால என்ன ஆக போகுது, அது ஒரு சின்ன உயிரினம் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஹனிபீஸ் தேனீக்கள் இல்லைன்னா மகரந்த சேர்க்கை இல்லை, மகரந்த சேர்க்கை இல்லைன்னா உங்களுக்கு வந்து விளைச்சல் இல்லை. ஸோ ஒரு முதல்ல சொன்னத ஒரு உணவு சங்கிலி, ஏதோ ஒரு சங்கிலி அறுபடும் போது நமக்கான உணவுமே அங்க கிடைக்காம போயிடும். ஸோ தேனீக்களையும் சிட்டுக்குருவிகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு, கன்சியூமராகவும் நமக்கு இருக்கு, ஒரு ஃபார்மராகவும் அந்த பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. திரும்ப திரும்ப சொல்றது எதுக்கு மான்சாண்டோ பத்தி நிறைய பேசுறோம்னா, மான்சாண்டோல இருந்து நிறைய கெமிக்கல்ஸ் பெஸ்டிசைட்ஸ் சீட்ஸ் இந்த கம்பெனில இருந்து தான் வருது. வேற வேற பேர்கள்ல வந்து இந்தியால வந்து நமக்கு கிடைச்சாலும் அதுக்கு ஒரு பெரிய முக்கியமான கம்பெனின்னு பாத்தீங்கன்னா மான்சாண்டோ தான். இந்த மான்சாண்டோ அதுல இருந்துதான் இத்தனை பிரச்சனைகளும் நமக்கு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உலகையே ஆளக்கூடிய ஒரு கம்பெனியா மான்சாண்டோ இருக்கு. அதை வந்து இந்தியாவில வந்து கண்டிப்பா தடை செய்யணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கு. வரும் தலைமுறையை வந்து நம்ம ரொம்ப ஆரோக்கியமா வளர்க்கணும்னு நினைச்சா நம்ம அவங்க கொடுக்கக்கூடிய உணவு வந்து ஆரோக்கியமானதா இருக்கணும். ஆனா நம்ம ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்குறோமா? நிறைய பேர் நினைச்சுப்பாங்க நான் வந்து செரலாக் கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், ஃபுட் பேபி ஃபுட் கொடுக்குறேன், ஹெல்த்தியான ஃபுட் தானே கொடுக்குறேன், என் குழந்தைய நான் நல்லா வளர்க்குறேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதுல அந்த ஃபுட்ல நம்ம ஆரோக்கியத்துக்காக கொடுக்கக்கூடிய அந்த ஃபுட்ல பெஸ்டிசைட் ரெசிடியூஸ் இருக்கா அப்படிங்கிறது யாருக்கு எந்த அம்மா வந்து கண்டிப்பா இத குடுத்துட்டு இருக்காங்க. சோ ஆரோக்கியமான ஒரு தலைமுறை விளைந்த பொருள் சார் ராசு சார் ஆடியோ மியூட் பண்ணிக்கோங்க சார். ராசு சார் ஆடியோ மியூட் பண்ணிக்கோங்க சார். தேங்க்யூ. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில பயிர்கள் தான் வந்து ஜிஎம்ஓ சீட்ஸ். அந்த மாதிரி ஜிஎம்ஓ சீட்ஸ் ஜிஎம்ஓ கிராப்ஸ் நம்ம தவிர்க்கிறது நல்லது.
நம்ம இன்னைக்கு வந்து இயற்கை விவசாயம் ஆர்கானிக் இயற்கை விவசாயம் ஆர்கானிக்கா இருக்கணுமா கரிம விவசாயமா இருக்கணுமானா அவசியம் இல்ல இயற்கை விவசாயம்ங்கிறது என்ன ஆர்கானிக்ங்கிறது என்ன அது ஒரு பெரிய டாபிக் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் இன்னைக்கு இயற்கை விவசாயம்ங்கிறது எந்த வித இடுபொருட்களையும் வெளியில இருந்து கொண்டு வராம விவசாயி தன்னால என்னென்ன இடுபொருட்களை தயாரிக்க முடியுமோ தன்னோட விளைநிலத்துல இருந்து என்னென்ன இடுபொருட்களை தயாரிக்க முடியுமோ அதை தயாரிச்சு வெளியில இருந்து வாங்காம பண்றது இயற்கை விவசாயம் எந்த கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸையோ இல்ல ஃபர்டிலைசர்ஸையோ வெளியில இருந்து கொண்டு வராம தன்னோட விளைநிலத்துல இருந்து எடுத்து செய்யக்கூடியதுதான் இயற்கை விவசாயம் இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் இந்த இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுறோம்னா அதுக்கு முக்கிய முன்னோடி நம்மாழ்வார் ஐயா நம்மாழ்வார் ஐயா வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்ச ஒரு வேளாண் பட்டதாரி அவரோட ஜூனியர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு வந்து பெருமிதம் ஐயாவோட வந்து தொடர்ந்து வேலை பார்க்குற ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது விவசாய உலகம் பத்திரிகையில ஐயா வந்து தொடர்ந்து வருவாங்க அந்த நேரத்துல அவங்கள பாக்குறதுக்கும் அவங்களோட பழகிறதுக்குமான சந்தர்ப்பம் எனக்கு நிறைய இருந்தது ஸோ அதுல அந்த இடத்துல வேலை பார்க்கும் போதுதான் எனக்கு வந்து இயற்கை விவசாயத்தின் மீது ஒரு ஈடுபாடு அது தொடர்ந்து நிறைய ஃபீல்டு விசிட்ஸ் போயிருக்கேன் இயற்கை விவசாயத்துல இந்த பஞ்சகாவியா இந்த மாதிரியான இடுபொருட்கள் மூலமா விளைச்சலை எடுக்க முடியும்னா அதை பயன்படுத்துகிற விவசாயிகள் கண்டிப்பாக அந்த விளைச்சலை எடுத்துட்டு இருக்காங்க நார்மல் கன்வென்ஷனல் மெத்தடை விட ஆரோக்கியமான நல்ல விளைபொருட்களை நல்லாவே விளைவிச்சுட்டு இருக்காங்க ஐயா சொன்ன மாதிரி ஐயா வந்து எப்படி இயற்கை விவசாயத்துக்கு இவ்வளோ பாடுபட்டாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்தனா சிவா மேடம் அவங்க டெல்லியில் இருக்காங்க இப்போ நம்ம வந்து நம்மளோட வேம்பை நமக்கு மீட்டு கொடுத்ததுக்கு ஒரு முக்கியமான பங்காற்றியவங்க வந்து வந்தனா சிவா மேடம் அவங்களோட சேர்ந்து ஐயா நிறைய போராட்டங்கள் நிறைய இயக்கங்கள் இதெல்லாம் பண்ணிதான் இந்த இயற்கை விவசாயத்தை இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு விழிப்புணர்வை இவங்க எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு நம்மாழ்வார் ஐயாவுக்கு ஒரு இயற்கை விவசாயத்தை பத்தி ஒரு புரிதல் கொடுத்தது மசானா புக்காக்கோ இவர் வந்து ஒரு ஜப்பான் நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு வேளாண் அறிஞர் எதேச்சியா இவர் வந்து ஒரு விஷயத்தை பார்க்க அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படின்னு ஒரு புக் இருக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அதை படிங்க ஒரு விவசாயி தன்னோட விளை நிலத்துல எந்த ஒரு எதையுமே வெளியில இருந்து கொண்டு வரக்கூடாது அங்க இருக்கிறதே கிட்டத்தட்ட இது வந்து பெர்மாகல்ச்சர் வெளியில இருந்து ஒண்ணுமே நம்ம கொண்டு வரக்கூடாது அங்க அந்த விளை நிலத்துல என்ன இருக்கோ அதை வச்சு தொடர்ந்து நம்ம பயிர் பண்றதுதான் அந்த பெர்மாகல்ச்சர் வாய்ப்பு இருக்கிறவங்க ஒற்றை வைப்பு புரட்சியை படிச்சீங்கன்னா இந்த இயற்கை விவசாயம் எந்த அளவுக்கு நமக்கு தேவை ஏன் வந்து நம்ம இந்த கிரீன் ரெவல்யூஷன்ல இருந்து உபயோகப்படுத்தின பூச்சிக்கொல்லிகளையும் ரசாயன உரங்களையும் களைக்கொல்லிகளையும் எதற்கு நம்ம தவிர்க்க வேண்டும் இதனால எவ்வளவு பாதிப்பு நமக்கு இருக்கு ஒற்றை வைப்பல் புரட்சி படிக்கிறது மூலமா இயற்கை விவசாயத்துல நம்ம எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து விளைச்சலை கொண்டு வர முடியுங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த ஒற்றை வைக்கோல் புரட்சின்ற புக்க படிங்க ஒரு பூச்சியை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக அதை நம்ம வந்து பூச்சிக்கொல்லி உபயோகிக்கும் போதே நம்ம மாஸ்க் போட்டுக்கிறோம் ஸோ சாப்பிடும் போது எப்படி சாப்பிட போறோம் அந்த உணவுகளை இயற்கை விவசாயம் பண்றது மூலமா மட்டும்தான் நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட முடியும் ஒரு கன்வென்ஷனல் ஃபார்மிங்ல பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மிங்க்கும் ஆர்கானிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கோம் இயற்கை முறையில நம்ம ஃபார்மிங் பண்ணும்போது ஸ்ட்ராபெரியை மட்டும்தான் அந்த பழத்தை மட்டும்தான் நம்ம சாப்பிட்றோம் அதே கன்வென்ஷனல் மெத்தட்ல பண்ணும்போது அந்த கெமிக்கல் ரெசிடியூஸ் நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் கொடுத்துருக்கேன் அத்தனை ரெசிடியூஸை நம்ம நினைச்சுப்போம் நம்ம ஆரோக்கியத்துக்காக நல்ல சத்தான ஒரு ஸ்ட்ராபெரி விலை கொடுத்து வாங்கி அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம் ஓகே இன்னைக்கு சாப்பிட்டோம் இன்னும் ஒரு ஒன் வீக்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் நமக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருமானா கண்டிப்பா இருக்காது நமக்கு தெரியாம உள்ளுக்குள்ள பல உபாதைகள் நமக்கு வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கும் அது நமக்கு தெரியாது ஸோ கன்வென்ஷனல் மெத்தட்ல வரக்கூடிய ஃபுட்டு நமக்கு தேவையா ஆர்கானிக் ஃபுட்டு தேவையாங்கிறது கன்சியூமர்ஸ் நாம தான் முடிவு பண்ணணும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா இயற்கை விளைபொருட்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஒன்லி பணக்காரர்கள் சாப்பிடக்கூடிய அளவுல தான் இருக்கு ஏழை நடுத்தர மக்கள் வந்து அதை விலை கொடுத்து வாங்க முடியாதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு
தொடர்ந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து இயற்கை விளைபொருட்களை தான் வாங்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஃபார்மர்ஸ்க்கு வேற வழியே கிடையாது. அவங்க கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண போறது கிடையாது. கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் நமக்கு வருது, நான் இதை வாங்க மாட்டேன்னு நாம டிசைட் பண்ணிட்டோம்னா, பொதுமக்கள் டிசைட் பண்ணிட்டோம்னா ஃபார்மர்ஸ் எப்படி பண்ணுவாங்க? ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா அதோட விலை வந்து குறைய ஆரம்பிக்கும், எல்லாருமே வந்து அதை வாங்கி பயன்பெறக்கூடிய அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு நான் ஜென்ரலாவே பப்ளிக் கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு விலை கொடுத்து வாங்கணுமா? ஒரு சீரக சம்பா அரிசியா இருக்கட்டும், மாப்பிளை சம்பா அரிசியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள் வந்து விலை அதிகமா இருக்கு. ஒரு கருப்பு கவனி அரிசி வாங்கினா, கருப்பு கவனி அரிசி சாப்பிட்டா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அந்த சுகர் லெவல் குறையும் சொல்றாங்க. ஆனா கருப்பு கவனி அரிசியோட விலையை கேட்டா 180, பிரஷர் அதிகமாயிடும் போல இருக்கு. அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து கிலோ 100 ரூபாய், 110 ரூபாய்னு விற்குது. விலையை கேட்டு பிரஷர் அதிகமாகிற பேர் நிறைய பேர் இருப்பீங்க. ஆனா இந்த விலையை வந்து நம்ம சீர்தூக்கி பார்க்கும்போது, டாக்டருக்கு கொடுக்கறது கொடுக்குற அந்த ஃபீஸும், மெடிக்கலுக்கு நம்ம செலவு பண்ற அந்த காசும், நம்மளோட உடல் உபாதையும் அந்த வழிகளையும் நம்ம கம்பேர் பண்ணும் போது இந்த விலைன்னு வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதே மாதிரி தொடர்ந்து இவ்வளோ ஆண்டு காலம் நம்ம உபயோகப்படுத்திட்டு வந்த எண்ணெய், சமையலுக்கான எண்ணெய், ஒரு காலத்துல செக்கு எண்ணெய் தான் இருந்தது, அதுக்கப்புறம் பாக்கெட்ல அடைச்ச எண்ணெய்கள் வந்தது சமையலுக்கான எண்ணெய்கள். ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் முன்னால வரைக்கும் நம்ம நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸே இல்லை. நம்ம சாப்பிட்டது வந்து மினரல் ஆயில தான் நம்ம சாப்பிட்டோங்கிற அவேர்னஸே இல்லை. ஏதோ ஒரு ஹீலர் பாஸ்கர் மாதிரியான ஒருத்தர் வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கேம்பெயின்ஸ் நடத்தினதுக்கு அப்புறம், இந்த பாராட்டு கண்டிப்பா ஹீலர் பாஸ்கர் சாரே சாரதான் சாரும். அவர் இல்லைன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த செக்கு எண்ணெய்க்கு திரும்பி இருக்க மாட்டாங்க, தொடர்ந்து மினரல் ஆயில்ஸே தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது அதனாலதான் இத்தனை உடல் உபாதைகளே நமக்கு வந்ததுன்னு தெரியாமையே நம்ம வந்து இந்த மினரல் ஆயில்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப செக்கே நான் வந்து இன்னைக்கு பெரும்பான்மையான வீடுகள்ல இன்னைக்கு செக்கே என்ன இருக்கு, தொடர்ந்து எல்லாரும் பயன்படுத்தணும்னா இந்த விலை கூட குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இயற்கை விளைபொருட்கள், ஒரு ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிடுறதுங்கிறது ஒரு புது ட்ரெண்ட் எல்லாம் இல்லைங்க, அதுதான் நம்ம ட்ரெடிஷன். நம்ம முன்னால வந்து இயற்கையா தான் எல்லாமே விளைந்தது, இயற்கை விளைபொருட்களை தான் இருந்தது. நம்ம நம்மளோட கலாச்சாரமே இயற்கை பொருட்களை சாப்பிட்டதா இருந்தது. இன்னைக்கு நம்ம வந்து அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி பேசுறோம், அது ட்ரெண்ட் இல்லாம நம்மளோட ட்ரெடிஷனாவே அதை மாத்திக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து இயற்கை விளைபொருட்களை வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஃபார்மர்ஸ் கண்டிப்பா ஆர்கானிக் ஆர் நேச்சுரல் ஃபார்மிங் தான் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம மாத்திக்கணும். விலை அதிகம் விலை அதிகம்னு சொல்லாம நம்ம ஆரோக்கியமா வாழணும்னு நினைச்சோம்னா நம்ம வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அல்லது நேச்சுரல் ஃபார்மிங்க நம்ம சப்போர்ட் பண்ணணும், ஃபார்மர்ஸ்க்கு கை கொடுக்கணும். டாக்டர்ஸ்க்கு கொண்டு போய் கொடுக்கறத விட ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கலாம். இது எத்தனை பேருக்கு நம்ம சாப்பிடுற அரிசியோ காய்கறியோ பாலோ முட்டையோ எங்க விளைவிச்சது, யாரு விளைவிச்சதுன்னு தெரியுமா? இது வரைக்கும் நம்ம யோசிச்சே இருக்க மாட்டோம். இனிமேலாவது நம்ம ஏரியாவில் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய விவசாயிகளை நேரடியா நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்கான முயற்சியை பார்க்கலாம். ஒரே விவசாயி கிட்ட எல்லாமே கிடைக்காது, ஒரு 4-5 விவசாயி இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நிறைய எஃபிஓஸ் எஃபிசிஸ் நிறைய ஃபார்ம் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு 1000 விவசாயிகள் இருக்காங்க. நம்ம வந்து அந்த மாதிரியான எஃபிசி கிட்ட இருந்து நம்ம காய்கறிகளையோ நமக்கு தேவையான உணவுப் பொருட்களையோ இந்த மாதிரி யார் அதை வந்து உற்பத்தி பண்றாங்கன்னு தெரிஞ்சு நம்ம வாங்குறது ஃபார்மர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இன்டர்ன் நமக்குமே அது ஆரோக்கியம் சார்ந்த விஷயமா இருக்கும். நாம என்ன சாப்பிட்றோமோ அந்த மாதிரி தான் நம்ம இருக்க முடியும். நல்லா சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்தியா இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த செஷன், இது வரைக்கும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் எதுக்காக நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணணும். கடைசியா ஒரு தடவை நான் இதை முடிக்கிறதுக்கு முன்னால ஒரு 5 பாயிண்ட்ஸ், ஒரு நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவுப் பொருள் நமக்கு வேணும் அப்படின்னா வேற வழியே இல்லை, நேச்சுரல் ஃபார்மிங் தான். மண் வளத்தை காக்கணும், நீர் வளத்தை காக்கணும், சுற்றுச்சூழலை காக்கணும், பல் உயிர்களை காக்கணும். இந்த வெப்ப உலக வெப்பமயமாக்கலை தடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 விஷயங்களை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து முக்கியமா ஒரே சொல்யூஷன் நேச்சுரல் ஃபார்மிங் தான், வேற வழியே இல்லை. நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணா மட்டும்தான் இதெல்லாம் நம்ம காக்க முடியும், நம்மள நாம ஆரோக்கியமா வச்சுக்க முடியும், ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம ஹெல்த்தியா இருக்கும். தேங்க்யூ. ஜோ சார், செஷன் முடிச்சுட்டேன் சார்.
சார் நாட் ஆடிபிள் ஏதாவது क्वेश्चंस இருக்கா இல்ல ஏதாவது டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கா நான் 2 நிமிஷம் பேசலாமா பேசலாம் சார் சோ உங்க பிரசன்டேஷன்ல வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ் நேச்சுரல் ஃபார்மிங் போறதா பெட்டர் அப்படின்னு சொல்றீங்க இட்ஸ் அ வெரி குட் ஐடியா நேச்சுரல் ஃபார்மிங் போகணும் போகணுட்டு நம்ம மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் ஆர்வமாக இருக்காங்க ஆனால் நேச்சுரல் ஃபார்மிங் தான் மஸ்ட்டு சாயில காப்பாற்ற முடியும் அப்படின்னு இவ்வளவு தெரிஞ்சும் நம்ம விஷயம் தெரிஞ்ச அக்ரி அத்தாரிட்டிஸ் அவங்க வந்து இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இனிமேல் அக்ரிகல்ச்சரை வந்து இப்படி தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல நாம எந்த அளவுக்கு இவ்வளோ அக்கறையாக பேசுறோமோ அவங்க அக்கறையாக பேசுகிற மாதிரியே ஒரு போக்கு தெரிய மாட்டேங்க இப்போ நேச்சுரல் ஃபார்மிங் ஆர்கானிக் ஃபார்மிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் பண்ண நீங்கள் ரேடியோவை சாயங்காலம் திருப்புங்க விவசாயத்தில் முதல்ல 15வது நாள் 30வது நாள் இந்த மருந்து கெமிக்கல் தான் தெளிவு இன்னைக்கு வரைக்கும் சிபாரிசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து அப்படி தொடர்கடியாக இருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு விஞ்ஞானி வந்து காலையில வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பேசுறாரு சாயங்காலம் வந்து யூரியா வந்து இது வந்து எசன்சியல் கமாடிட்டி அப்படின்ட்டு அது வேணும் அப்படின்ட்டு சிபாரிசு பண்ணிருக்கேன் ஸோ அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா விவரம் தெரிந்தவர்களே வேடிக்கை பார்த்துக்கிட்டு அது இருக்காங்க விவரம் தெரிந்தவர்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு ஏற்ற மாதிரி எது எது வேணும் அப்படின்ட்டு அதை முறையாக முறைப்படுத்தி விஞ்ஞான முறைப்படுத்தி அதை வந்து நாம் வந்து ஃபார்மர் பதில் கொண்டு போனால் தான் இது வந்து தவிர நாம் பாட்டு ஒரு பக்கம் சொல்லிகிட்ருப்போம் டிபார்ட்மெண்ட்டும் வேறு ஆராய்ச்சி கூடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க கெமிக்கல்ஸை வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பக்கம் அந்த பக்கம் ஒரு பக்கம் இந்த மாதிரி ஸோ அல்டிமேட்லி மோஸ்ட் அஃபெக்டட் வந்து இஸ் ஃபார்மர் தான் த நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிறது நாம் பேசிக்கலாம் ஆனால் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா டே ட்ரீம் தான் விவசாயி வந்து இருக்கிற ரிசோர்ஸை வச்சுக்கிட்டே யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு நல்லா இருக்கே தவிர நிச்சயம் விவசாயி விவசாயினுடைய மென்டாலிட்டியை வந்து ரெடிமேட் ப்ராடக்ட் அது ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா ரெடிமேட் அவன் வந்து அவன் வந்து செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க ஈவன் நீங்கள் சொல்கிற அந்த பஞ்சகவியை பண்ணுறதுக்கு கூட எல்லாம் எந்த விவசாயிக்கும் பொறுமையெல்லாம் கிடையாது அந்த மாதிரி இருக்கு என்னுடைய இட் இஸ் ஐ அம் டாக்கிங் மை அப்சர்வேஷன் வித் ஃபார்மர்ஸ் சார் ஒரு ரெண்டு வாரம் இதுதான் சார் பேசலாமா மை டாக் இஸ் ஓவர் நீங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை சேர்ந்த விவசாயிகளை ஒரு எஃபிசியை சேர்ந்த விவசாயிகளை வந்து சந்திச்சோம் அவங்க எல்லாருமே காய்கறி பயிரிடக்கூடியவங்க தான் 35-40 வயசுக்குள்ளதான் இருப்பாங்க 30-40 வயசுக்குள்ள இருப்பாங்க அவங்க கிட்ட நாங்க பேசும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா அவங்க வந்து குறிப்பிட்ட எந்த பெஸ்டிசைடையும் யூஸ் பண்ணணும்னு சொல்லி யூஸ் பண்ணல அடி உரமா இதை போடணும் மேல் உரமா இதை போடணும்னு எந்த ஐடியாவும் இல்லை அப்ப எப்படி வந்து ஒரு பூச்சின்னா என்ன பூச்சி மருந்து நீங்க போய் கடையில கேட்பீங்க அப்படின்னு கேட்கும் போது இல்லை நாங்க கேட்க மாட்டோம் அவங்க கொடுப்பாங்க இல்ல ஒரு விவசாயி வந்து குறிப்பிட்ட மருந்தை வாங்கிட்டு வந்து தெளிச்சிருப்பாரு நாங்க தெளிப்போம் இந்த மாதிரியான ஒரு யாரோ சொல்றது அவங்களுக்குன்னு அந்த அடிப்படையான ஒரு தெளிவு இல்லை இந்த பூச்சி இருந்தா இந்த பூச்சி மருந்து அடிக்கணும் இவ்வளவு அமௌண்ட் தெளிக்கணும் அந்த மாதிரி அடிப்படை தெளிவு அவங்களுக்கு இல்லை என்ன சொல்றாங்களோ அதை வாங்கிட்டு வந்துதான் உபயோகப்படுத்துறாங்க அதே மாதிரி நாங்க சொன்னோம் சரி ஓகே நாங்க வந்து தேவையான இடுபொருட்கள் உங்களுக்கு நாங்களே தரோம் நீங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ணுவீங்களா அப்படின்னு நாங்க ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது அவங்க சொன்ன பதில் அது இயற்கை விவசாயமோ இல்ல செயற்கை விவசாயமோ அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்ல எனக்கு வரக்கூடிய பொருளுக்கு நல்ல விலை தருவீங்களா நீங்க வாங்கிப்பீங்களா இயற்கை விவசாயம் பண்ணா கீரையில வந்து பூச்சி இருந்தது இல்ல பூச்சி கடிச்ச அந்த ஓட்டை இருந்ததுன்னா மார்க்கெட்ல எடுத்துக்க மாட்டாங்க இயற்கை விவசாயம் பண்றதுக்கு நாங்க ரெடி அதை வித்து கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா அப்படின்ற ஒரு கேள்வியை எங்க முன்னால வச்சாங்க இப்ப நாங்க சொன்னோம் ஓகே அது பூச்சி அடிச்சிருந்தாலும் சரி நீங்க இயற்கையா ஒரு எந்த கெமிக்கலுமே நீங்க யூஸ் பண்ணலன்னு சொன்னா அந்த விளைபொருட்களை நாங்களே எடுத்துக்கிறோம் நாங்க உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி தரோம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ஓகே நாங்க பண்றோம் ஒரு 10 இளைஞர்கள் வந்து முன் வந்திருக்காங்க சார்
சோ இளைஞர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதலையும் அவங்களுக்கு வந்து விற்பனை வாய்ப்பையும் ஏற்படுத்தி தர முடியும்னா ஆர்வமுள்ள இளைஞர்களை வந்து நம்மளால மாத்த முடியும். ஒரே எல்லாரையும் மாத்திடலாம்னு வந்து ஒரு ஃபால்ஸ் இத ட்ரஸ்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து நாங்க யாரும் ரெடியா இல்ல. ஆர்வமுள்ள இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து இன்னும் ஓகே இயற்கை விவசாயம் செய்யும் போது நமக்கு இடுபொருள் செலவு கம்மியாகுது நல்ல ரேட்டு கிடைக்குதுன்னும் போது விவசாயிகள் தானா மாறுவாங்க. இன்னைக்கு எங்களோட சிறு முயற்சியா ஒரு 10 ஃபார்மர்ஸ மாத்துறதுக்கான அவங்களோட விளைபொருட்களை வந்து மார்க்கெட் பண்றதுக்கான ஒரு ஒர்க் அவுட் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார். மேடம் செங்கல்பட்டு மாவட்டத்தில இருந்து பேசுறேன். நான் இப்ப ஒரு 1.5 வருஷமா நானும் இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். பக்கத்துல ஒருத்தர் சொல்லி வந்துட்டு அதனுடைய இன்ஸ்பிரேஷன்ல தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் சுபாஷ் பாலேக்கரோட இதெல்லாம் வந்துட்டு அது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு அதனுடைய ஈர்ப்புனாலதான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். பொதுவா என்ன சொல்றாங்கன்னா இயற்கை விவசாயமோ இல்ல ஆர்கானிக் ஃபார்மிங்கோ ஈல்டு ரொம்ப கம்மியாக வருது. நாங்களும் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டோம். எங்களுக்கெல்லாம் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேக் வரும், 80 கிலோ பேக்கு பேடி ஈல்டு வரும். ஆனால் எங்களுக்கு மேக்சிமம் வந்ததே வந்துட்டு 15 மூட்டை தான் வந்தது எனக்கு. அண்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து மார்க்கெட்டிங் ஆல்சோ இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. அது வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு லெபோரியஸ் ஜாப் தான் அது. பஞ்சகவியா தயாரிக்கிறது, ஜீவாமிருந்த் தயாரிக்கிறது, 5 இலை கரைசல், 10 இலை கரைசல் எல்லாத்தையும் பண்ணி தான் பண்ணுறோம். இந்த லெபோரியஸ் ஜாப் வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அல்டிமேட்டாக வந்துட்டு சேல் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா எங்களுடைய அரிசி வந்துட்டு அட்பார் வித் கெமிக்கல் ஃபார்மிங் அது மாதிரி தான் வருது. அப்போ ஈல்டும் கம்மியாக இருக்குது. அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு சேல் ரியலைசேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அவர் எங்களுக்கு நான் வந்துட்டு இந்த இயற்கை விவசாயம் ஃபாலோ பண்ணுற பக்கத்து ஒரு இவரை வந்துட்டு அவர் இவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டுருக்காரு. அவர் அவருக்கும் அது மாதிரி தான் அவர் இது வரைக்கும் அவருக்கு வந்து 14, 15, 13, 14 மூட்டை தான் வந்துட்டே இருக்குது. அவர் இன்னும் அதே தான் சொல்லிகிட்ருக்காரு. அவர் நிறைய வந்துட்டு டிஃப்ரெண்ட்டு வெரைட்டிஸும் போட்டு பார்த்துருக்கிறாரு. பட் அவ்வளோதான் அவர் அது என்ன ரீசன்னால வந்து ஈல்டு இம்ப்ரூவ் பண்ண முடியல. ஆனால் சில பேரில் இப்போ கோபிச்செட்டி பாலியம்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. பட் இன் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நானும் சரி பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஈல்டு வர மாட்டேன்றது ஒரு பெரிய குறையாக இருக்குது. இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? சில பேர் சொல்கிறாங்க 3 வருஷத்துக்கு மேலே தான் சரியாக ஈல்டு வரும்ன்றாங்க. நான் சொல்கிறது வந்து 8 வருஷமாக அவர் பண்ணிட்டுருக்காரு. அவர் அப்படிங்கிறது அந்த நில வளம் மாறுறதுக்கு 3 வருஷம் ஆகும், அது இல்லாமல் அந்த சர்டிஃபிகேஷனுக்காக 3 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ நான் சில குழுக்கள்ல பார்த்தீங்கன்னா இயற்கை முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் குடியாத்தத்தை சார்ந்த ஒரு விவசாய குழு இருக்கு. அவங்க எல்லாருமே இயற்கை விவசாயம் பண்றவங்க தான். அவங்க டெய்லி அப்டேட் பாத்தீங்கன்னா நல்ல விளைச்சல் கிடைக்கிறதான் சொல்றாங்க. அதே மாதிரி உங்க பகுதியில மறைமலை நகர்ல திரு சாந்தி குமார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அவர் வந்து பாரம்பரிய அரிசிகள் பண்றாரு, ஒரு 10 ஏக்கர்ல பண்றாரு. அவருமே வந்து நல்ல விளைச்சல் இருக்கிறதா சொல்றாங்க. இன்னொரு விவசாயம் இருக்காரு திரு ஜெயக்குமார்னு, அவரும் மறைமலை நகர்ல உங்க ஏரியா தான் நினைக்கிறேன், செங்கல்பட்டு பகுதி. அவருமே விவசாயம் பண்றாரு, நல்ல விளைச்சல். மீன் அமிலம் கொடுத்திருக்கோம், தேமோர் கரைசல் கொடுத்திருக்கோம், அப்புறம் வந்துட்டு பூச்சி விரட்டிக்காக இதுவும் பண்ணிருக்கோம். ஆனால் எனக்கு வந்து வரலன்றது என்னன்னா எனக்கு இப்போ தான் 1.5 வருஷம் தான் ஆச்சு எனக்கு. ஆனால் பக்கத்து ஒரு விவசாயம் பண்ணுறவர் வந்து அவர் ரொம்ப ஃபேமஸ் வேறு, அவர் ரகுபதின்னு சொல்லிட்டு பேர். அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட பார்த்தீங்கன்னா 13-14 மூட்டை தான் வருது அப்படின்னாரு. அவர் என்னுடைய இது பார்த்துட்டே சொன்னார், உங்களுக்கு பரவாயில்ல சார் 15 மூட்டை வருது, எங்களுக்கு வந்துட்டு 13-14 மூட்டை தான் சார் வருது, இது வரைக்கும் அப்படி தான் சார் வருது அப்படின்றார். அவர் எனக்கு இதுக்கு சொல்யூஷன் தெரியல சார். நான் பயணிக்கக்கூடிய குழுக்கள்ல இருக்கிற விவசாயிகள் வந்து சக்சஸ்ஃபுல் ஃபார்மர்ஸ் தான் இருக்காங்க, இயற்கை விவசாயம் செய்யறாங்க, சக்சஸ்ஃபுல். மேபி உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் மண் வளம் அதிகமாகும் போது உங்களுக்கு விளைச்சல் அதிகமாகலாம். ஆமா ஆமா, நான் ஒரு சின்ன கருத்து சொல்றேன். அதாவது
நீங்க இப்ப சார் வந்து கந்தசாமி சார் முதல்ல கேட்டாங்க, அதுக்கும் சேர்த்து பதில் சொல்றேன். ஆக்சுவலா வேளாண்மை துறை நமது 1950 வரை பாத்தீங்கன்னா நமது நாட்டுல வந்து உற்பத்தி திறன் வந்து 1 டன் அளவுக்கு தான் இருந்தது இந்திய சராசரி. தமிழகத்தின் சராசரி கூட 2 டன்னுக்கு கீழே தான் இருந்தது. ஸோ நமக்கு எல்லாருமே உணவு உண்ண கூட இயலாத ஒரு சூழல் எல்லாம் இருந்தது. பட்டினி சாவுகள் நடந்த சில வேளைகளில் ஃபேமின் எல்லாம் வரும்போது ரொம்ப சிரமங்கள்லாம் ஏற்பட்டது. ஸோ இவற்றை சீர் செய்யறதுக்காக பசுமை புரட்சி கிரீன் ரெவல்யூஷன் அறிமுகப்படுத்தப்பட்டது. கிரீன் ரெவல்யூஷன் வரும்போது அது கூடவே என்னென்ன வந்ததுன்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய ஃபண்ட் ஒதுக்கி வேர்ல்ட் பேங்க் லோன் கொடுத்தாங்க. இல்லாமல் நம்ம இந்தியாவில் கூட அதிகபட்சமான முக்கியத்துவம் வேளாண்மை துறைக்கு ஒதுக்கப்பட்டு நிதி அதிக அளவில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதன் பயனாக வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள், வேளாண்மை பல்கலைக்கழகங்கள், வேளாண்மை கல்லூரிகள் போன்ற ஆராய்ச்சி நிறுவனங்கள் நிறைய உருவாக்கப்பட்டன. வேளாண்மை கல்வி வந்து அதிக அளவில் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதன் விளைவாக அது கூடவே என்ன செய்யப்பட்டதுன்னா வெளிநாடுகளில் இருந்து யூரியா போன்ற ரசாயன உரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுவரை நம்ம நாட்டில் ரசாயன உரங்கள் கிடையாது. பசுமை புரட்சிக்கு அப்புறம் தான் ரசாயன உரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் முக்கிய நோக்கம் என்னன்னா எல்லோருக்கும் உணவு அளிக்க வேண்டும் என்ற மந்திரம் தான். எல்லோருக்கும் உணவு அளிக்க வேண்டும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளையும் எல்லாருமே சோறு அரிசி சோறு சாப்பிட மாட்டாங்க. அந்த சமயத்தில் கம்பு கேப்பு கேப்பை சோளம் கோதுமை இந்த மாதிரி தானியங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போஸ் அது ஆரோக்கியமாக தான் இருந்தோம். இருந்தாலும் அரிசி சாதத்தின் மேல எல்லோருக்கும் அதிக ஆசை இருந்தது, மோகம் இருந்தது. அதன் விளைவாக நாம வந்து அரிசி உட்பட இதர தானியங்கள் ஆராய்ச்சிகள் அதிகரிக்கப்பட்டது. நமக்கு உற்பத்தி திறன் அதிகரிக்கப்பட்டது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 10 டன் சராசரியாக 1 ஹெக்டர்ல 8 முதல் 10 டன் அரிசி நெல் விளையுது. அது அந்த அளவுக்கு நாம வந்து விவசாயத்துல புரட்சி செஞ்சாச்சு, அருமையான நல்ல உற்பத்தி கண்டிருக்கிறோம். இதன் பயனாக இப்போது நாம வந்து ஆல்மோஸ்ட் தன்னிறைவு அடைந்தாச்சு. தன்னிறைவு அடைந்ததன் காரணமாக இப்போது நாம் ஆரோக்கிய உணவுக்கு செல்கிறோம். புரிஞ்சுதான். நாம இதுவரைக்கும் வந்து தன்னிறைவு அடையாத நிலையில் நாம வந்து உற்பத்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருந்தது. அதனால உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். இன்னைக்கு நாம வி ஆர் செல்ஃப் சஃபிஷியன்ட். அதனால நாம வந்து இப்போது வந்து ஆரோக்கியமான உணவை தேடி பயணிக்கிறோம். ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு யாட்சிக்கு உண்டு. எப்படி அதை செய்யறது? மக்களுக்கு மத்தியில விழிப்புணர்வு கொண்டு வரணும். ஏன் இதெல்லாம் வந்ததுன்னா மாசுபடுதல். இப்ப பொல்யூஷன் சொல்றோம், அது இயற்கை இந்த விவசாயத்துல பொல்யூஷன். அதுல நாம் அதனால நிலம் கெட்டு போகுது. அதுல உள்ள உற்பத்தி பொருள்களை தானியங்களை சாப்பிடும் போது நமக்கு விஷயம் வருது, பழங்களை சாப்பிடும் போது வருது. ஸோ உணவு வகை எல்லாமே கலப்படமும் ஆகிடுச்சு. இதுக்கு முக்கிய காரணம் வந்து நமக்கு தொழில்நுட்ப ரீதியாக சொல்றதை விட நம்ம வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட உரங்களையும் பூச்சி மருந்துகளையும் கண்மூடித்தனமாக விவசாயிகள் கையாண்டது தான் மிக முக்கிய காரணம். என்ன, யாருமே ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு மேல அதிகமா போட்ட சொல்லல. பட் நம்ம விவசாயிகள் வந்து ஆர்வக் கோளாறுனால அதிகப்படியாக நம்ம உரங்களையும் மருந்துகளையும் பயன்படுத்தினது தான் இதோட முக்கிய காரணம். அதனாலதான் இவ்வளவு மோசம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எப்படி எந்த விதத்துல வந்தாலும் கூட அதை நாம கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு இருக்கிறோம். அதனாலதான் நாம வந்து இப்ப நேச்சுரல் ஃபார்மிங்க்கு போக வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்திருக்கிறோம். நேச்சுரல் ஃபார்மிங் இப்ப சில இடங்கள்ல கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழக அரசு கூட செய்யாமல் இல்லை. தமிழக அரசை பொறுத்தவரையில ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஒரு வட்டாரத்துக்கு 15 முதல் 50 விவசாயிகளை இயற்கை விவசாயிகளை தேர்வு செய்து அவங்களுக்கு மானியம் கொடுத்து அதை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. பட் தமிழக அரசின் சார்பில் திட்டங்கள் இல்லை, அது கொஞ்சம் ஸ்லோவா போகுது. அதை நான் ஆமோதித்து தான் ஆக வேண்டும். நானும் வந்து துறையில இருந்து பணி ஓய்வுல வெளியே வந்ததுனால அது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த திட்டங்கள் இருக்கின்றன. அந்த திட்டங்கள் கொஞ்சம் கூட மெருகூட்டப்பட வேண்டும். அதை நான் வந்து அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு செல்வோம். அது செய்யறதுக்கு நாம முயற்சி எடுக்கிறோம். பட்
ஏற்கனவே அந்த திட்டங்கள் இருக்கின்றன. சான்றளிப்பு துறையில வந்து அங்கக சான்றளிப்பு துறைன்னு ஒரு பகுதியை உருவாக்கி அவங்க சர்டிபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எப்படி பார்த்தாலும் சாந்தி மேடம் சொன்ன மாதிரி 3 ஆண்டுகளுக்கு வந்து அதில் வந்து உற்பத்தி எடுக்க முடியாது. அந்த உற்பத்தி வந்து இயற்கையான விவசாயம் என்று கருத இயலாது. 3 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷம் நாம வந்து பாரம்பரிய முறைப்படி விவசாயம் செஞ்சோம்னா அதுக்கப்புறம் வர்றதை இயற்கை விவசாயம் என்று ஏற்றுக்கொள்ளும் ஒரு நிலையில் சான்றளிப்பு துறை இருக்கிறது. இன்னொன்று, நீங்க கேட்ட மாதிரி, திரு காசிநாதன் கேட்ட மாதிரி உற்பத்தி குறையுது அப்படிங்கிறது, உற்பத்தி குறையுதுங்கிறது டோட்டலாவே இல்லைன்னு சொல்ல முடியாது. உற்பத்தி கொஞ்சம் குறையதான் செய்யுது, ஆனால் உற்பத்தி விளைபொருளுக்கு நல்ல விலை கிடைக்கிறது. நாம வந்து அரிசி வந்து 20 ரூபாய், 25 ரூபா அல்லது 30 ரூபா இருக்கும் போது கன்னியாகுமரி மாவட்டத்துல, திருநெல்வேலி மாவட்டத்துல நான் பணியாற்றிய வள்ளியூர், நாங்குநேரி பகுதிகள் எல்லாம் 80 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி கொடுத்தாங்க. 80 ரூபாய்க்கு போச்சு. ஸோ அந்த அளவுக்கு அதுல லாபங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி இடர்பாடுகளும் இருக்கின்றன, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஆராய்ச்சி நிலையங்கள்ல வந்து இயற்கை விவசாயத்துக்கு அந்த அளவுக்கு ஆராய்ச்சி முடிவுகள் இன்னும் வந்து சேரல. ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன, ஆராய்ச்சிகள் இன்னும் வர வேண்டி இருக்குது. ஆராய்ச்சி முடிவுகள் வந்த பிறகுதான் ஒரு ஆராய்ச்சி நிலையம் அல்லது ஒரு பல்கலைக்கழகம் பரிந்துரை செய்ய முடியும். ஸோ அது அந்த சூழலில் சில இடர்பாடுகள் இருக்கின்றன, தடைகள் இருக்கின்றன, அவை விரைவில் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். வேற ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேட்கிறேன். உங்க பேச்சுல நான் என்ன வாட் ஐ ஹேவ் அண்டர்ஸ்டுட் இஸ் கிரீன் ரெவல்யூஷன் வந்ததுனால செல்ஃப் ரிலையன்ஸ், தன்னிறைவு பெற்றோம் அப்படின்னு சொல்றீங்க, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனா அந்த தன்னிறைவு ஏற்படுத்திய அதே விவசாய துறை, அந்த நீங்க யூரியா, அதர் ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் ஈல்டு இன்க்ரீஸ் பண்றதுக்காக எல்லாம் அறிமுகப்படுத்தினீங்க, எல்லாம் ரைட். ஆனா நீங்க எங்க தவறு நடந்திருக்குன்னா, அதை முறைப்படி உபயோகப்படுத்த, விவசாயிகளோட முறைப்படி உபயோகப்படுத்த முறைப்படுத்த தெரியவில்லை. உதாரணத்துக்கு சொல்றேன், காட்டன் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஆக்சுவல் ரெக்கமெண்டேஷன் வந்து 2 bags 1717. ஆனா அதே விவசாயி நாம போய் சொன்னா, சார் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, 10 மூட்டை போட்டாதான் நாங்க வந்து 15 குண்டால் 20 குண்டால் எடுக்க முடியும் அப்படின்ட்டு ஹி வாஸ் டீச்சிங். பட் தட் இஸ் நாட் தி ஃபேக்ட். ஏன்னா அவனுக்கு வந்து நல்ல வேலை கிடைச்சது, 10 மூட்டை போடுற அளவுக்கு வசதி இருந்தது. ஆனா அந்த சயின்ஸை மறந்துடுறான், இவ்வளவுதான் போடணும், இதுக்கு இவ்வளவுதான், என்ன விளைவித்தாலும் நம்ம 2 மூட்டை தான் போடணும் அப்படின்ட்டு. அன்னையில இன்னைக்கு வரைக்கும் மண் பரிசோதனை பண்ணிதான் போடணும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு விவசாயி கூட கிடையாது, பழைய மாதிரியே தான் இருக்காங்க. நீங்க சொன்னதெல்லாம் தெளிச்ச, சொன்னதெல்லாம் தெளிச்சிருப்பான், ஆனா முறைப்படி தெளிச்சிருக்க மாட்டாங்க. இன்னும் மருந்தடிக்க கூட தெரியாம தான் இருக்காங்க. அதாவது பவர் ஸ்ப்ரே இல்ல, ஒரு டேங்க் ஒரு ஏக்கருக்கு வந்து 10 டேங்க் தான் அப்படின்னா இவன் வந்து இல்ல சார் 20 டேங்க் வருமா, ஏன்னா வந்து இந்த 4 நம்பர் ஓட்டையில வச்சு 5 நிமிஷத்துல அடிச்சு முடிச்சிடுவான். பட் ஆக்சுவலா ஒரு டேங்க் திறக்கு 13 நிமிஷம் ஆகும். பட் நோபடி சொலை அந்த மிஸ்ட் ஸ்ப்ரே போய் பட்டாத்தான் அந்த மருந்து போய் அங்க நிற்கும். அப்பதான் அந்த மருந்து ஒரு 20 நாள் 21 நாள் அதுல இருக்கும். அந்த பூச்சியை புழு அது மேல மேல வரும்போது இட் வில் கெட் டெத். விவசாயம் வந்து மறுபடியும் கொண்டு போக முடியுமே தவிர, இல்லைன்னு இந்த தவறு வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு, கண்ணால பாத்துக்கிட்டே தான் இருக்கும். எனி ஃபீல்டு எவ்வளவு பெரிய ஃபார்மர், நான் கூட அதாவது ஒரு பிரைஸ் கொடுக்கறாங்க விவசாயிக்கு, விவசாய செம்மல் அப்படின்னு பட்டம் கொடுக்கறாங்க. அப்புறம் பார்த்தாங்க நீங்க எப்படி இப்ப விவசாயம் பண்ணேன்னா, நான் வந்து 15 மூட்டை உரம் போட்டேங்க, இது இப்படி. அதாவது ஒரு
இன்டிசிப்ளின்னு நான் சயின்டிபிக் பார்த்து எப்படியோ ஒரு ரெண்டு டன் கூட வந்திருக்கு அவ்வளவு. பட் தி திங்ஸ் ஹி ஃபாலோட் இஸ் நாட் அட் ஆல் ஃபாலோயிங் தி ரியல் ரெக்கமெண்டேஷன். இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் பண்ணி அதுல ஏதோ ஒரு ஃப்ளூக்ல ஒரு ரெண்டு டன் அதிகம் வந்ததுன்னா ஹி இஸ் கால்டு விவசாய செம்மல். அதுக்கு வந்து ஜேடியாவோ எல்லாம் அதை விட பெரிய ஆட்கள் கூட இந்த பிரைஸ் கொடுக்குறாங்க. வேர் இஸ் தி சயின்ஸ்? வாட் இஸ் தி சயின்ஸ்? ஹவு சயின்ஸ் இஸ் பீங் ரெக்கமெண்டட் இன் தி ஃபீல்ட்? இன்ஸ்டெட் ஆஃப் டைரக்டிங் ஹிம், அவ தப்பு பண்றதுக்கு ஊக்குவிக்கிறாங்க. திஸ் இஸ் வாட் மை, இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நடந்திருக்கா இல்லையா? எங்க வேளாண் விவசாய செம்மல் பட்டம் கொடுக்கும் போது ரைட்டா நான் பாருங்க, சீட் ட்ரீட்மெண்ட் இத்தனை கிலோ போட்டேன், பத்தாவது நாள் இந்த உரம் போட சொன்னாங்க, இந்த மாதிரி கரெக்டா நான் போட்டேன், முப்பதாவது நாள் களை அடிக்க சொல்றாங்க, இப்படி எடுத்தேன், இது இது பண்ணேன், அதனால பாருங்க இப்படி வந்ததுன்னு அப்படி சொல்றது இல்லை. பதினஞ்சு மூட்டாவது போட்டேன், அப்புறம் மருந்து வந்து மூணு நாளைக்கு ஒரு மருந்து அடிச்ச பெருமையா சொல்றாங்க, 15 நாளைக்கு ஒருக்க நார்மலா சொல்றாங்க, 3 நாளைக்கு ஒருக்க அடிச்ச அப்படி பெருமையா வர சொல்றாங்க. நான் வந்துங்க 25 மருந்து அடிச்சாங்க அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. சோ இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் ஓன் அக்ரி கிராஜுவேட். திஸ் இஸ் வாட் ஸ்டில் ஹேப்பனிங், நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து நாம ஏஸ் வி நோ டெக்னிக்கலி வி ஆர் ஆல் எக்ஸ்சேஞ்சிங் அவர் வியூஸ். பட் லுக்கிங் இன் டு த ஹோல் இந்தியா 130 crores எல்லாம் வந்து 100 crores ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரீச் ஆகி எப்படி போறது தெரியல. அதுக்கு வந்து இஃப் ரியலி வி வாண்ட் டு லிஃப்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா அத்தாரிட்டிஸ் ஷுட் கம் ஃபார்வர்டு டு செட் ரைட் த திங்ஸ். அப்பதான் அது முடியுமே தவிர நாம வந்து இந்த நாம ஒரு 20 பேர் 30 பேர் சொல்லும் போது இட் ஒன்ட் பி எஃபெக்டிவ். பட் எனக்கே இட்ஸ் அ குட் இனிஷியேட்டிவ். நேச்சுரல் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது வரவேற்கிறது, வெல்கமபிள். ஆர்கானிக் ஃபார்மிங் ஏன் வந்து இவங்க தப்பு தப்பா விவசாயம் பண்ணாலும் ஆர்கானிக் ரெக்கமெண்ட் பண்றாங்க. கரெக்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து ஆஸ் பர் கிரீன் ரெவல்யூஷன்ல என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அது பிரகாரம் போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஃபுளோர் அண்ட் ஃபன் அஃபெக்டா இருக்காது. அவங்க இன்டிஸ்கிரிமினேட் அளவு கடந்த மருந்து யூஸ் பண்ணதுனால என்விரான்மெண்ட் வந்து பாதிச்சிருக்கு. திங்ஸ் இன்டிஸ்கிரிமினேட் அங்கதான் சரி இது வரைக்கும் போட்டு இனிமேலாவது அப்படி போகாம இருக்கு என்ன செய்யணும் செய்யலாம், அதை செய்யணும். திஸ் இஸ் வாட் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார் ஃபார் யுவர் ஃபீட்பேக். நீங்க சார் வந்து நல்ல கருத்துக்களை சொன்னீங்க. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஓரளவுக்கு முயற்சி எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக என்ன சொல்ல போனால் இப்போ விவசாயிக்கு ஒரு உற்பத்தி பொருளுக்கு நல்ல விலை கிடைச்சதுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் ஈஸியாக நம்ம கையாள முடியும். அது அந்த லெவலுக்கு இன்னும் கவர்மெண்ட் வரல. ஸோ விரைவில் அது வரும்னு எதிர்பார்க்குறோம். விரைவாக ஒரு நிமிஷம் இப்போ விலை இல்லை ஒரு பக்கம் சொல்கிறீங்க. இப்போ விலை வந்து சாதாரண எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? இப்ப வந்து நீங்க வந்து ஆஸ் பர் அவர் ரெக்கமெண்டேஷன் இப்போ பேக்கேஜ் ஆஃப் பிராக்டிஸ் பிரகாரம் விவசாயம் செலவு பண்ணாமா 2000 ரூபா வருதுன்னு வைங்களேன் அந்த செலவா. பட் இவன் வந்து அதை கேட்காம இவன் 10000 ரூபா செலவு பண்ணியிருப்பான், ஆனா எனக்கு விலை இல்லம்மா. இப்போ தட் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். விலை கொடுக்கணும், நியாயம் தான் இல்லைன்னு சொல்ல, நியாயமான விலை கொடுக்கணும். பட் வெதர் இஸ் ஃபாலோயிங் இவ்வளவுதான் ஒரு ஏக்கருக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கறது வெதர் இஸ் ஃபாலோயிங் நோ. So, this is what lacuna. So, right. இது தொடர்பா சாந்தி சொல்லுங்க. சார் சொல்லும்போது முறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? சோ நம்ம அது அப்படி பேசும்போது எப்படி முறைப்படுத்துறது, நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தா டிஸ்கஸ் பண்ணலாமேன்னு கேட்டேன். இருக்கு, அது நிறைய இருக்கு. முறைப்படுத்துறதுல வந்து நான் பேசுறேன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் வந்து ரேடியோவில் சொல்கிறாங்க, டிவியில் இந்த மாதிரி ரெக்கமெண்டட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அது வந்து ஜென்ரலாக செய்யுது. முறைப்படுத்துதல் அப்படிங்கும்போது நான் வந்து மறுபடியும் அவள் அக்ரிகல்ச்சர்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் எப்படி சொல்லணும் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி வந்து எக்ஸ்டென்சிவாக சொல்லவே கூடாது. ஆர் யூ ஹியரிங்?
தலைவலிக்கு இந்த மருந்து யூஸ் பண்ணுங்க, இல்ல காய்ச்சல் வந்து போங்கன்ட்டு டிவியில யாராவது சொல்றாங்களா, இல்ல ரேடியோல யாராவது சொல்றாங்களா? We are going only to the doctors. Doctors கிட்ட தான் போறோம். அவங்க என்ன சொல்றாங்களோ we are sincerely following. மூணு மாத்திரை காலையில ஒன்று, மத்தியானம் சாயங்காலம் ஊசி பண்ணமா போடுங்க. So this is what. But in agriculture, in spite of that, we are called agri doctors. No farmer is coming. How? Why? So this is what lacuna. முறைப்படியும் ஃபர்ஸ்ட் முறையா அதுதான். யாரை கேட்கணுமோ அதை கேட்டு செய்யணும். கேட்டு செய்யறது இல்லை. ஸோ இஷ்டப்படி பண்றான். ஸோ இப்போ அக்ரிகல்ச்சரே இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் டிஸ்குவாலிஃபைடு பீப்புள். ஒரு விவசாயி வந்து அவங்க ஃபீல்டுக்கு அப்ளை பண்றான்னா ஹி இஸ் நாட் ஃபாலோயிங் த ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் அக்ரி கிராஜுவேட். எவ்வளோ டிஸ்குவாலிஃபைடு சிட்டு ஃபீல்டு என்னன்னு கூட தெரியாது. அவர் ரெக்கமெண்ட் பண்ற வாங்கி வந்ததா ஹீஸ் யூசிங். திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். அப்ப தென் ஹவு அக்ரிகல்ச்சர் வில் பி டெவலப். ஒரு இது ஒரு அக்ரி கிராஜுவேட்னா அவனுக்கு சின்சியாரிட்டி இருக்கும். இது வந்து நம்ம ஃபார்மர், நம்ம கஸ்டமர், இவங்க மண்ணு தெரியும், ஃபீல்டுக்கு போயிருப்பாங்க, இதுக்கு மண் பரிசோதனை செய்யணும், இதுக்கு இவ்வளவுதான் உரம் போடணும், இதுக்கு மைக்ரோநியூட்ரியன்ட்ஸ் இது இருக்கு, இது கொடுக்கணும், இந்த புழு தான் விழும், இதுக்கு இந்த மருந்து கொடுக்க இந்த அளவு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஹி வில் டூ சின்சியர். பட் அந்த சின்சியர்லி டிஸ்குவாலிஃபைடு இருக்காது, தெரியாது, என்ன சப்ஜெக்ட் தெரியாது. ஸோ சப்ஜெக்ட் தெரியாத ஆளுகிட்ட தான் சப்ஜெக்ட் நாலேஜ் வாங்கி விவசாயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை மாற்றணும். இதுதான் நான் சொல்கிறேன், முறைப்படுத்துவதற்கு நான் அங்கே தான் வர்றேன். சரி, என்னதான் நம்ம ரெக்கமெண்டேஷன் அது ஆர்கானிக் சம் அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க எல்லாமே ஒரு நிமிஷத்தில் கடைக்கார மாற்றி விட்டுருவோம். ஸோ இந்த முறை மாறணும், அப்பதான் வந்து விவசாயம் வந்து சிறப்பாக அமையும். இல்லாமே இது நடந்துகிட்டே தான் இருக்கும். தொடருங்க. ஓகே ஓகே, நீங்க வேற யாரோ பேசுங்க, பேசுங்க. யார் பேசுற? வேற ஏதாச்சும் கருத்து பரிமாற்றங்கள் வேற யாராச்சும் பேசுறீங்களா சார்? சார் சிவகுமார் சார். எஸ் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நான் ஒரு கட்டிட பொறியாளர். எஸ் அக்ரி கிராஜுவேட்ஸ் நடக்கிற ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக போயின்னு இருக்கு. ஸோ அஸ் ஏ இன்ஜினியராக வந்து எனக்கு அக்ரியை பற்றி அவ்வளோ தெரியல. இல்லைனாலும் என் ஒய்ஃப் சாந்தி சிவகுமார் மூலமாக ட்ராவல் பண்ணதுனால சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன் எனக்கு. ஸோ அதனால் என்னோட கருத்தை நாங்கள் பதிவு பண்ண விரும்புகிறேன் ஆக்சுவலாக வந்து. ஸோ இப்போ சாந்தி மேடம்னா சொல்கிறாங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு போகலான்ற மாதிரி சார் கேட்டார் இப்போ. ஸோ என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சில சஜஷன்ஸ்லாம் இருக்குது, அது எந்த அளவுக்கு ப்ளஸ் மைனஸ் எனக்கு தெரியல. பட் ஈவன் ஐ வில் ஷேர் மை ஒப்பீனியன்ஸ் அண்ட் வியூஸ். எஸ் ப்ளீஸ் டூ யுவர் கமெண்ட்ஸ். இப்போ நான் என்ன கேள்விப்பட்டேன் இந்த ஆடியோ மூலியமாகவும் வந்து டிஸ்கஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியல ஆர்கானிக் மூலியமா பண்ணோம்னா, சாரி ஆர்கானிக் கிடையாது இயற்கை வழியா ஆர்கானிக், தேர் இஸ் நோ வேர்ட் ஃபார் ஆர்கானிக், எதுவுமே வந்து 100% கிடையாது. பிகாஸ் வாட்டர் கண்டென்ட், ஏர் கண்டென்ட் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம ஆர்கானிக் சொல்ல இயற்கைன்னு சொல்லலாம். இயற்கை வழியா வந்து விவசாயம் பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ண முடியாத பட்சத்துல இப்போ சாந்தி சிவகுமார் மேடம் சொல்ற மாதிரி வந்து அவங்க வந்து மார்க்கெட்டிங் சோர்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஒன்று, ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஈல்டு வந்து கம்மியா இருக்குன்னு சொல்றதுனால வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூனா வந்து சப்போஸ் வந்து ஒருத்தர் வந்து 8 வருஷமா பண்றாரு, அவங்க வந்து ஈல்டு கடையிலன்னு வந்து ஃபீல் பண்ணும் போது தே கேன் கோ ஃபார் சாயில் டெஸ்ட் வந்து லேபு கொண்டு போய் பண்ணலாம். அப்படிலாம் வந்து அவங்க வாட்டர் வந்து போர் வாட்டரா இல்ல வந்து என்ன மாதிரி யூஸ் பண்றாங்க சொல்லலாம் ஆக்சுவலா வந்து. ஸோ அந்த வாட்டர் டெஸ்ட் பண்ணலாம் ஆக்சுவலா வந்து, அது ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. மூணாவது வந்து ஃபார்மால வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த மருந்து அடிக்கன்னு சொல்றாங்க ஆக்சுவலா வந்து. அதுல வந்து எனக்கு ஒரு ஒரு ஐடியா தோணுது, ஏன் வந்து ஒரு ஒரு ஏரியாலையும் வந்து அக்ரி கிராஜுவேட்ஸ் ஓரியன்ட் பர்சன்ஸ் தே ஷுட் ரெக்கமெண்ட் இதை தான் வந்து அவன் பயன்படுத்தணுன்ற மாதிரி வந்து ஒரு. இப்போ எங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபார் பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வீல் பி கன்சல்டன்ட். ஸோ அது மாதிரி வந்து வை அக்ரி கிராஜுவேட் ஷுட் ரெக்கமெண்ட் ஃபார் த ஃபார்மா அண்ட் தே ஷுட் அப்ரூவ் இவங்க தான் வந்து இந்த மெடிசன் இந்த யூரியா தான் வந்து நாட் யூரியா
விச் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் டு அப்ளை, அந்த மாதிரி விஷயத்த வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்கு வித் தேர் அக்ரிகல்ச்சர் நாலேஜ் ஏன் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இப்போ வந்து நான் டெக்னிக்கல் கொடுக்குற மருந்து தான் வந்து ஃபார்மர்ஸ் விஷயம் தெரியாம அதை வந்து ஃபீல்ட் அப்ளை பண்றாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ அதை வந்து ஒயிட் கனாட் பி மாடிஃபைடு வித் கிராஜுவேட் பர்மிஷன், இட் ஹாஸ் டு பி சோல்டு டு த ஃபார்மர்ஸ். அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்தா நம்ம வந்து சில யூரியாலாம் வந்து தவிர்க்கலாம் ஃபீல்ட்ல அப்ளை பண்ணாம இருக்கிறதுக்கு. ஸோ அது என்னோட சஜஷன்ஸ் அது. ஸோ மேலும் இயற்கை வழி விவசாயம் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தலாம் ஆக்சுவலாக வந்து. ஸோ இதெல்லாம் என்னோட ஒப்பீனியன்ஸ். கண்டிப்பா தேங்க்யூ சொல்றேன். அப்புறம் நீங்க சாந்தி கேன் டாக். அதாவது சிவகுமார் சார் எனக்கு அறிமுகம் உண்டு, ஏற்கனவே ஒரு தடவை அவரை சந்திச்சிருக்கிறேன். நல்ல ஆர்வம் உள்ள ஒரு மனிதர், தன்னுடைய மனைவி வேளாண்மையில அவ்வளவு ஈடுபாடு கொண்டு அவ்வளவு ரொம்ப தீவிரமா பணி செஞ்சிட்டு இருக்கும் போது கூட அவர் முழு சப்போர்ட் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணது அவர் தான். ஸோ அந்த வகையில் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திரு சிவகுமார். ஸோ அவர் இன்றைக்கு கேட்ட விஷயம் தொடர்பாக நான் ஒரு சின்ன கருத்து சொல்றேன். வேளாண்மை துறையில் இப்போ ஒரு 3 ஆண்டுகளாக ஒரு நம்ம வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில் இப்போ நாம வந்து ஃபார்மர்ஸ் இன்ட்ரெஸ்ட் குரூப், ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி இவையெல்லாம் உருவாக்கி இருக்கிறோம். உருவாக்கி இப்போ இந்த சின்ன சின்ன ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒருங்கிணைத்து அவங்கள ஒரு 10 பேர் 20 பேர் கொண்ட குழுக்களாக ஃபார்ம் பண்ணி அந்த பல குழுக்கள் 10 குழுக்களை சேர்த்து ஃபார்ம் ப்ரொடியூசர் குரூப்பு, அப்புறம் 10 குழுக்கள் ஃபார்ம் ப்ரொடியூசர் குரூப்பை சேர்த்து ஃபார்ம் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஆர் கம்பெனி, இந்த மாதிரி உருவாக்குற பணி தொய்வாக நடைபெற்று வருகிறது. கொஞ்சம் ஸ்லோவா, ஏன்னா கவர்மெண்ட் திட்டங்கள் அப்படி தானே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், கொஞ்சம் ஸ்லோவா தான் நடைபெறும், பட் நடைபெற்று வருகிறது. அந்த திட்டத்துல எப்படி பாத்தீங்கன்னா ஒரு அருமையான திட்டம். தற்போதைய அரசு செயலாளரும் தற்போதைய சீஃப் செக்ரட்டரி ரெண்டு பேரும், சீஃப் செக்ரட்டரி தான் அதுக்கு மூளை. என்ன நம்ம பிரசன்ட் சீஃப் செக்ரட்டரி, ஹி இஸ் ஆல்சோ அன் அக்ரி கிராஜுவேட், சண்முகம் சார், அவரோட மூளையின் அடிப்படையில் வந்ததுதான் உதயமானதுதான் அந்த திட்டம். அந்த திட்டத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழுக்கள் சின்ன ஃபார்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 6000 பேர் சேர்ந்துருவாங்க. ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனின்னு சொல்லும்போது 1000 பேர் அதில் இருப்பாங்க. ஸோ இந்த 1000 பேர் சேர்ந்து அதை ஒரு நிறுவனமாக செயல்படுத்துறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து மானியங்கள், தென் லோன் எல்லாமே அதிகப்படியாக கொடுத்து அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பண்றதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. அது ஸ்லோவா தான் வருது. இன்னொரு 5 முதல் 10 ஆண்டுகளுக்குள்ள அது நல்ல ஒரு நிலைக்கு வந்துடும்ங்கிறது என்னுடைய கணிப்பு. அதுல வந்து அந்த குழுக்கள்ல வந்து சிஇஓவா ஒரு அக்ரி ஆபீசரை தான் போடுறாங்க, டெக்னிக்கல் கன்சல்டன்ட். ஸோ அக்ரி கிராஜுவேட் அதுல இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ தே ஆர் ஆல்சோ வெல் பெய்டு, ஒரு 25 to 35,000 சேலரி எல்லாம் கொடுக்குறாங்க, கொடுத்து அதை ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அந்த திட்டம் வந்து முழுமையாக செயல்பட ஆரம்பிக்கல, இன்னும் முழுமையா செயல்படுத்தப்படும் போது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. Thank you, sir. நன்றி. உங்க கருத்து ஏதோ உண்டுதான் சொல்லுங்கம்மா. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். போறேன்னா அவர் தான் கூட வருவாங்க. சோ நான் என்ன பண்றேன், என்ன மாதிரியான செயல்பாடுகள்ல இருக்கன்றதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அவரோட சப்போர்ட்டோட தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப வாழ்த்துக்கள்மா, ரொம்ப ஐ அப்ரிசியேட் யூ வெரி மச். ஏன்னா அறிமுகமானோம் நான் சாந்தி எல்லாம், அப்புறம் அவங்களுடைய ஈடுபாடுகள் அவங்களுடைய இது பணிகள்லாம் பார்த்தா நானும் வந்து ஒரு ஆக்டிவ் மெம்பரா இருந்தேன் இந்த டிபார்ட்மெண்ட். ஸோ அதனால எனக்கு அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்சி அவங்கள்ட்ட ஷேர் பண்றது மாதிரி ஆரம்பிச்சோம். தென் சென்னை போயிருக்கும் போது நான் அவங்கள சந்திச்சேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் யூ. உங்க பணிகள் சிறக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? மேம், அந்த மறைமலை நகர் அந்த ஃபார்மர்ஸோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொஞ்சம் கொடுங்க மேடம். நம்பர் எடுத்துக்கோங்க, நான் அப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் டீடைல்ஸ் கொடுக்கறேன் சார்.
ஓகே ஓகே மாரை தேங்க் யூ தேங்க் யூ ஓகே வேற ஏதோ கேள்விகள் இருக்கா சார் முடிச்சுக்கலாம் சார் முடிச்சுக்கலாம் வேற ஏதும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம் இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக தொகுத்து நமக்கு வழங்கிய தொழில்நுட்பங்களை தெரிவித்து நல்ல இன்ட்ராக்ஷன் பண்ணி நம்மளுடைய கருத்துக்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கிய திருமதி சாந்தி சிவகுமார் அவர்களுக்கு பாங் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு சார்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது இவ்வளவு நேரமும் பங்கேற்று இந்த குழுவின் நிகழ்ச்சியை கண்டுகளித்து பங்கேற்று கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து கொடுத்த ஜூம் பிளாட்ஃபார்ம் கொடுத்து நமக்கு உதவி செய்து இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக வார வாரம் நடத்தி கொடுத்து வரும் திருமதி சூர்யா நர்மதா கொவைஸ் நிறுவனத்தார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே சார், இப்போ ஜூம் மீட்டிங் எண்ட் பண்ணிடுறேன். ஆமா, க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ ஃபார் தி பார்ட்டிசிபேஷன். தேங்க் யூ.